அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். இந்த வகுப்புல குட் ஈவினிங் பிராக்டிஸுக்கான வழக்கறிஞர்களும் அதே போல இந்த தேர்வு எழுதுறதுக்கான வழக்கறிஞர்களும் குழுமிய அந்த ஒரு அருமையான சபையில இந்த வகுப்பை எடுக்கிறதுல நான் உள்ளவாறே பெருமைப்படுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்னை விட அறிவில் சிறந்த மிகச்சிறப்பான தான்மிமிக்க வழக்கறிஞர்கள் பலர் இருக்கின்றார்கள். நான் இதுல வந்து என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் ஒரு தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இந்த கருத்துக்களை எவ்வாறு நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தான் நான் உங்களோட அந்த நான் எடுக்கக்கூடிய அந்த நேரங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இன்னும் நான் முதல்ல வந்து இரண்டு மைனர் ஆக்டை பொறுத்தவரையில சிறு சட்டங்களில் ரெண்டு சட்டங்களை இன்னும் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒன்னு இன்றியமையா பொருட்கள் சட்டம் 1955, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. என்ன ஒரு சட்டம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ரெண்டையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியாவும் தர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களோட உங்க முன்னிலையில் இருக்கிறேன். முதல்ல இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 நம்ம பார்க்கும்போது இந்த சட்டத்திற்கான ஒரு முன் வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை டேட்டா வைஸே நான் சொல்றேன். இந்த சட்டம் வந்து நமக்கு 1955 வருது. இதுவரைக்கும் இந்த சட்டம் 20க்கும் மேற்பட்ட முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சட்டம் 1955 வந்தாலும் முதல் சட்ட திருத்தம் 1957 உருவானது. அந்த ஆண்டே ரெண்டு சட்ட திருத்தமாக உருவானது. இந்த சட்டம் ஒரே ஆண்டில் 2 முறை திருத்தம் செய்யப்பட்டது 3 ஆண்டுகளில். 1957 2 முறை சட்டம் திருத்தப்பட்டது, 1967 2 முறை திருத்தம் செய்யப்பட்டது, 86 2 முறை திருத்தம் செய்யப்பட்டது. அப்புறமா நிறைய நேரங்கள்ல சில நோட்டிபிகேஷன்ஸ் அடிப்படையிலும் சில இணைப்புகளை இதுல செஞ்சாங்க. இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் 1955 முன்னால இந்த சட்டம் வந்து அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 369 அடிப்படையில எசென்சியல் சப்ளைஸ் டெம்பரரி பவர்ஸ் ஆக்ட் 1946 என்ற ஒரு சட்டத்தால வந்து இது ஆளப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தில் என்னென்ன கூறுகள் இருக்கிறதாக இன்று நாம் கருதுகிறோமோ இந்த கூறுகளுக்கு சற்றேதும் குறையாத அளவில் இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ங்கிறது எசென்சியல் சப்ளைஸ் டெம்பரரி பவர்ஸ் ஆக்ட் 1946 என்ற அடிப்படையில் நம்ம அரசியலமைப்பு சட்டம் 369 பிரிவின் கீழ் இந்த சட்டம் இதுக்கு முன்னால இருந்தது. அப்புறமா 1955 தான் இந்த சட்டத்தை நாம கொண்டுட்டு வர்றோம். இந்த சட்டத்தை கொண்டுட்டு வருவதற்கான காரணங்கள் பல்வேறு இருந்தாலும் நோக்கம் வந்து இந்த சட்டத்தினுடைய நோக்கமாக சொல்லப்படக்கூடியது பொதுமக்களினுடைய நலன்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக். இந்த பொதுமக்களினுடைய நலன்கள் சில பொருட்களின் அடிப்படையில் சில பண்டங்களின் அடிப்படையில் என்னவா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு சில சர்டன் கமாடிட்டிஸினுடைய ப்ரொடக்ஷன் அதனுடைய உற்பத்தி சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது விநியோகம் மற்றும் பகிர்ந்தளிப்பு. அதன் பிறகு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வர்த்தகம் மற்றும் வணிகம், இவைகளில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். பொதுமக்கள் அவங்களுடைய நலன்களுக்கு ஏற்ப, ஏன்னா நமக்கு வந்து அரசமைப்பு சட்டம் நம்ம அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் பகுதி 4 சொல்றது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய சுகாதாரமும் அரசினுடைய கடமை. அந்த சுகாதாரத்திற்கான ஒரு பெரிய பங்கை வந்து இந்த அரசுகள் செய்ய வேண்டும். அந்த சுகாதாரத்தினுடைய அடிப்படையாக விளங்குவது சில உணவு பொருட்கள் இருக்கிறது, சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம இதை அணுகிறோம். அப்போ சில பொருட்கள் சில பண்டங்களினுடைய உற்பத்தி விநியோகம் மற்றும் பகிர்ந்தளிப்பு வர்த்தகம் மற்றும் வணிகம் இதனுடைய கட்டுப்பாடை இந்த பொதுமக்களினுடைய நலனுக்காக உருவாக்குவதுதான் இந்த சட்டம் நமக்கு நோக்கமாக கொண்டிருக்கிறது. அத இதுதான் அதனுடைய சட்டம். சில நேரங்களில் இந்த சட்டத்தினுடைய இந்த 3 கூறுகளையும் பிரித்து கூட கேள்விகள் கேட்கலாம். அப்போ
அதனுடைய உற்பத்தியை கட்டுப்படுத்துவது, சில பண்டங்களினுடைய பகிர்வு மற்றும் பங்கீடை கட்டுப்படுத்துவது, சில ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இந்த வர்த்தகம் மற்றும் வணிகம் இவைகளை பொதுமக்களின் நலனுக்காக கட்டுப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். இந்த சட்டம் ரொம்ப சின்ன சட்டம் தான், புரிந்து கொள்வதற்கு எளிமையான மிக சிறப்பான ஒரு சட்டம். வெறும் 16 பிரிவுகள் தான். அந்த 16 பிரிவுகளினுடைய முத்தாய்ப்பான கிரவுன் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செக்ஷன் 3. அந்த இந்த சட்டத்தை பத்தி நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3வது பிரிவை நன்றாக படித்தால் போதும் இந்த சட்டத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். அந்த 3வது பிரிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அதனுடைய அந்த கோர் காம்பனன்ட், அதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப இந்த 16 பிரிவுகள், ஒரு அட்டவணை இந்த ஷெட்யூல் வந்து கொடுக்குறாங்க. இந்த அட்டவணை, இந்த ஷெட்யூல் வந்து இந்த சட்டம் உருவான ஆண்டிலேயே இது நமக்கு உருவாக்கப்படவில்லை. அது ஒரு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில 2006 சட்ட திருத்தத்தின்லதான் இந்த ஷெட்யூலை உள்ள கொண்டு வர்றாங்க. ஷெட்யூல் ரொம்ப நம்ம நினைக்கிறது மாதிரி பெருசு கிடையாது, வெறும் 8 பண்டங்கள், 8 முதன்மை பண்டங்களுடைய பெயரை குறிப்பிட்ட ஒரு ஷெட்யூல். அப்ப 16 பிரிவுகளையும் ஒரு பட்டியலையும் கொண்டது இந்த சட்டம். இப்ப நம்ம சில அந்த டேட்டா வைஸ் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடலாம். பிரிவு 1 எப்பவுமே நமக்கு தெரியும், இந்த ஷார்ட் டைட்டில் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் தி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தினுடைய பெயர் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. இது வந்து இந்த நாடு முழுமைக்கும் பொருந்தி வருகிறது. இப்ப நமக்கு இந்த கேள்விகள்ல சில நேரம் டிஸ்ட் கேட்கலாம், ஏன்னா இப்ப நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து நிறைய சட்டங்கள்ல நம்ம படிச்சிருந்திருப்போம், அதுக்கு அந்த மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தாதுன்னு சொல்லி நமக்கு தனியாக சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க அப்ரகேட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா, 2019 நிறைய இந்த சென்ட்ரல் லாஸ் எக்ஸ்டென்ஷன் டு ஜம்மு காஷ்மீர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அது எல்லாத்திலையுமே 2019 கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு 1968 சட்டம் உருவாக்குனது 1955 அதுக்கு பொருந்தாது. ஆனா சட்ட திருத்தம் வந்து 1968 சட்ட திருத்தத்தின் அடிப்படையில இது வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும் இந்த சட்டம் பொருந்துவதாக அமைந்தது. ஸோ இது மாதிரிப்பட்டது சில டெக்னிக்கலா சில டேட்டாஸ் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இது வந்து நாடு முழுமைக்கும் பொருந்தும். எப்பயில இருந்து அப்படின்னா 1968 ஆகஸ்ட் 15 இது ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தியது. இதுல டெஃபினிஷன் கிளாஸ் அதே போலதான் எல்லாத்துலயும் இருக்குது. இதுல முக்கியமான இதுல ஒரு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது கலெக்டர் என்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க. கலெக்டர்ங்கிறது யார் அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்கிறாங்க. அத கலெக்டர் இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதுல பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு கூடுதல் ஆட்சியர், அந்த சப்டிவிஷனல் ஆபீசர் ரேங்குக்கு குறையாத ஒரு நபரை இந்த கலெக்டர் என்பவர் வந்து அடிஷனல், அதாவது கூடுதல் கலெக்டருக்கும் என்கிறதும் உள்ளடக்கியது. ஆனா இதுல இந்த டிஃபைன், இந்த கலெக்டர்ங்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தின்படி கலெக்டருக்கு தான் நிறைய பவர் இருக்குது. இந்த கலெக்டர் வந்து அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தனது பணியை செய்வதற்கு அவருக்கு ஒரு ஆளை டெலிகேட் பண்ணுவாரு, அதாவது அந்த டெலிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ் பண்ணுவாரு, அதுதான் சொல்லுவாங்க. யார் ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு சப்டிவிஷனல் ஆபீசர், அப்படின்னு சொன்னா ஒரு RDO டெபுடி கலெக்டர், இவங்களுக்கு குறையாத பதவியை கொண்ட ஒருவரை தனக்காக வேலை செய்வதற்கு அவரு ஆத்தரைஸ் பண்ணுவாருங்கிறது அந்த பொருள் விளக்கத்துல சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த இது ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த இதுல ஏதாவது பிரேக்கப் பண்ணி கேள்விகள் கேட்டா கூட நம்ம அதை திணறிய கூடாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இது ஃபுட் கிராப்ஸ், அதாவது உணவு பயிர்கள் என்கிற ஒரு வார்த்தை அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுலயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்க்ளூடு, அதாவது அந்த ஃபுட் கிராப் உணவு பயிர் என்பது கரும்பையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பேர் நாம வந்து சின்ன வகுப்புகள்ல படித்திருந்திருப்போம், கரும்பு ஒரு பணப்பயிர். இந்த பணப்பயிர்கள் வந்து சில நேரம் நம்ம அந்த பணப்பயிர்னே நினைச்சு படிச்சிருப்போம், அது ஒரு உணவு பயிரா நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா இந்த சட்டத்தின்படி சுகர்கேன், கரும்பு என்பது ஒரு உணவு பயிராக இதுல சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
அதை தெரிஞ்சு கொள்ள வேணும். அடுத்து சுகர் சர்க்கரை என்பது என்பது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளாக்கம் வந்திருக்கிறாங்க. அந்த சர்க்கரை என்பது எதை பொருள் கொள்ளும் என்றால், சுகர் மீன்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் மோர் தென் 90% சுக்ரோஸ். அந்த இனிப்பு, அந்த சீனி சர்க்கரை என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களுக்கெல்லாம் மூலப்பொருளாக இருப்பது வந்து சுக்ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டைசாக்கரைடு. இந்த சுக்ரோஸினுடைய அளவு 90% மேல் இருக்கும் எந்த பொருளின் வடிவமும் சர்க்கரை என்ற பொருளில் அழைக்கப்படும். அப்படி பாத்தீங்கன்னா இதுல கருப்பட்டி, அந்த பனையிலிருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டியை கூட இதுக்குள்ளால கொண்டுட்டு வரலாம் என்றதுதான் இன்டர்பிரிட்டேஷன். 90% அளவிற்கு மேல் அந்த சப்ஸ்டன்ஸ்ல, அந்த பொருளில் சுக்ரோஸ் என்கிற அந்த கார்போஹைட்ரேட்டினுடைய ஒரு வடிவம் இருக்கும் என்று சொன்னால் அதுவும் சர்க்கரை என்று அழைக்கப்படும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டு சர்க்கரை, கண்டசாரி சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த இதுலயே அப்படி இது பண்ணி இருக்குது. நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையினுடைய எந்த வடிவமும், அது உடைச்சிருந்தாலும், அது பொடியா இருந்தாலும், அது கட்டியா இருந்தாலும், அத பூரா சுகர் கிரஷ்டு சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டசாரி சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த சுகர் என்கிற மீனிங்ல வரும். இந்த சுகர் இன் ப்ராசஸ், அதாவது இந்த வேக்கூம் ப்ராசஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பண்ணனாலும் சரி, நம்ம ஊர்ல பானையிலேயோ இல்லைன்னா ஒரு பெரிய வட்டையிலேயோ போட்டு காய்ச்சாலும் சரி, இந்த மாதிரி எடுக்கக்கூடிய பொருட்களும் சுகர், அந்த சீனி இல்லைன்னா சர்க்கரை என்ற பொருளில் வரும் என்று 1967 சட்ட திருத்தத்தின்படி இதை சேர்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டம் பொருள் சொல்லும் வகையில் பார்க்கும்போது கலெக்டர் என்கிற அந்த வார்த்தையை நம்ம கவனமாக படிக்கணும். கலெக்டர் என்ற பொருள் யாரையெல்லாம் உள்ளடக்கும் என்று ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, அடிஷனல் கலெக்டரையும் சேர்க்கும் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாவட்ட ஆட்சியர் என்பவர் இந்த சட்டத்தின்படி தனக்கு நிகராக, தனக்கு பகரமாக, தனக்கு தன்னை அதிகாரப்படுத்தும் ஒரு நபராக யாரை அதிகாரப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அது வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப்டிவிஷனல் ஆபீசர் அப்படிங்கிற, சப்டிவிஷனல் ஆபீசர் அப்படின்னு சொல்லும் போது ரெவன்யூ டிவிஷன் ஆபீசர் ஆர் டெபுட்டி கலெக்டர் இந்த மாதிரிப்பட்ட ரேங்க்ல உள்ளவங்க, டெபுட்டி சூப்ரண்டர் ஆஃப் போலீஸ் இது மாதிரிப்பட்ட ரேங்க்ல உள்ளவங்க தான் அந்த இதுல வருவாங்க. இந்த பிரிவு நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதே போல ஃபுட் கிராப்ஸ் அடிப்படையில் இந்த சட்டத்தின்படி, எசன்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டின் படி, ஃபுட் கிராப்ஸ் என்ற பொருள் வரையறையில் வராத ஒரு பயிரை தேர்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஃபுட் கிராப்ஸ் இன்க்ளூட்ஸ் சுகர்கேன் சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படியே நீங்க வந்து ஷெட்யூல்ல போய் பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கு, ஜூட் இருக்கு, இது மாதிரிப்பட்ட நிறைய பயிர்களாக சொல்லியிருக்கிறாங்க, அனிமல் ஃபாடர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாமே அப்படி வரும்போது அதெல்லாம் மேட்டர் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் சில நேரங்கள்ல அதுல சொல்லும் போது அந்த கொஸ்டின் நம்மளை வந்து டிஸ்ட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். அப்போ இந்த ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு வந்து செக்ஷன் 2B அந்த ஷெட்யூலையும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும். அடுத்து சர்க்கரை என்பது என்ன அப்படின்றது இதுல சொல்லும் போது, 90% மேல் சுக்ரோஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது. அதே போல நாட்டு சர்க்கரை சர்க்கரை தான். அதே போல ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபேக்டரி லெவல்ல அத பண்ணினாலும், அதே நேரத்துல சாதாரணமான ஒரு ஊர்காட்டுல நீங்க அந்த சர்க்கரைய காய்ச்சினாலும் அது சர்க்கரை என்ற பதத்திற்குள் அடங்குகிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர பெரிய அளவுல வந்து நமக்கு இதுல டிஃபைனிங் கிளாஸஸ் எதுவும் இல்லை. அடுத்து இந்த இன்றைய பொருட்களை எசன்சியல் கமாடிட்டிஸ் என்று டிக்ளேர் பண்றது, இது எப்படி இந்த இன்றியமையாத பொருட்கள் என்று அறிவிக்கை செய்யப்படும், இது எப்படி விளம்புகை செய்யப்படும் என்னை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டத்தின் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது, கூடுதலாக அரசு அவ்வப்போது அறிவிக்கக்கூடியவைகள், இந்த அட்டவணையில் இருக்கக்கூடியதும் அரசு அறிவிக்கக்கூடிய இந்த பொருட்களுக்குள் வரக்கூடியது எல்லாமே வந்து எசன்சியல் கமாடிட்டிஸ் என்ற பொருள்ல இருக்குதா. இந்த எசன்சியல் கமாடிட்டிஸ வந்து புதுசா ஒரு பொருளை அட்டவணையில சேர்க்கலாம், இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அட்டவணையில இருக்கக்கூடிய பொருளை நீக்குவதற்கும் மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நீக்கும் போது மாநில அரசுகளை அவைகள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்கிற ஒரு மேண்டேட் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் இன்றியமையாத பொருள் என்று
இன்றியமையாத பண்டம் என்று எசென்சியல் கமாடிட்டிஸ் என்று அறிவிக்கை செய்யப்பட்டாலோ அதை அறிவித்தாலோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் அந்த நோட்டிபிகேஷன் வந்து செல்லுபடியாகும். அந்த 6 மாசத்துக்கு மேலும் இந்த சட்டம் இந்த பொருள் இன்றியமையாத பொருள் தான் என்பதை நாம தெரிந்து அது இருக்கணும்னு நினைச்சா அதை மீண்டும் மத்திய அரசு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அதை நீட்டிக்க செய்ய முடியும். இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இன்றியமையாத பொருள் சட்டம் அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 7th ஷெட்யூல்ல வந்து 3 பட்டியல்கள் இருக்கின்றன. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கியல் பட்டியல். இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், தென் கன்கரண்ட் லிஸ்ட். இந்த சப்ஜெக்ட் நம்ம எசென்சியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 2 சட்டமுமே இந்த எசென்சியல் கமாடிட்டிஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன், ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் அதர் திங்ஸா கூட இருக்கலாம். இது ரெண்டுமே கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து எசென்சியல் கமாடிட்டிஸை பொறுத்தவரையில 33வது என்ட்ரியா இருக்குது. அந்த 33வது என்ட்ரி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸுக்கான உருவாகக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடியது, பகிர்ந்தளிக்கக்கூடியது, சப்ளை பண்ணக்கூடிய இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய சில பொருட்கள், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உணவுப் பொருட்கள். இந்த உணவுப் பொருட்கள் என்பது இன்க்ளூடிங் எடிபிள் ஆயில்ஸ், அதாவது நம்ம உண்ணத்தகுந்த எண்ணெய் விதைகள், உண்ணத்தகுந்த எண்ணெய் விதைகளும் எண்ணெயும் அதுல இருக்குது. அடுத்து கால்நடை தீவனங்கள், அந்த கால்நடை தீவனங்கள்ல ஆயில் கேக்ஸ், அந்த புண்ணாக்கு என்று சொல்லக்கூடியதும் அதர் கான்சென்ட்ரேட்ஸ், இதுவுமே அதுல இருக்குது. அதே போல ரா காட்டன், அது ஜிண்டு காட்டனா இருக்கலாம், அன்ஜிண்டு காட்டனா இருக்கலாம். அதே போல காட்டன் சீடு, இதெல்லாமே வந்து அந்த என்ட்ரி 33ல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜூட், அதாவது சனல், இது எல்லாமே வந்து அந்த என்ட்ரி 33 கன்கரண்ட் லிஸ்ட்ல நமக்கு இருக்குது. இந்த அடிப்படையில் இப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே இந்த இது குறித்து பொருள் இயற்றுவதற்கு ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் அதிகாரம் உண்டு. ரெண்டுலயும் மாநில அரசு சட்டம் ஒரே பொருள் குறித்து மாநில அரசு மத்திய அரசு சட்டம் இயற்றும் போது மத்திய அரசு அதனுடைய பவர் வந்து ஓங்கி நிற்கும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த ஒருங்கியல் பட்டியலில் இருக்கக்கூடிய பொருள் குறித்து நாம சட்டம் இயற்றும் போது அது குறித்தான கேள்விகளை நம்ம ரொம்ப கவனமாக நாம கையாள வேணும். அந்த அடிப்படையில இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கறத வந்து டிக்ளேர் பண்றதுக்கான அந்த டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு என்பது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம அந்த ஷெட்யூல்ல நம்ம சொல்லப்பட்டிருக்கணும் அல்லது நோட்டிபிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கணும். இதுதான் அதுல நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து கொண்டு வரணும். அது செக்ஷன் 2A இருக்குது. அடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 3, இந்த சட்டத்தினுடைய ஒரு கொடுமுடி பிரிவு என்று சொல்லுவாங்க. இதுதான் அந்த சட்டத்தினுடைய தலைக்கு எப்படி ஒரு மணிமகுடம் ஒரு கிரீடம் முக்கியமோ அதே போல இந்த சட்டத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பான பிரிவு என்று சொல்லக்கூடியது இந்த பிரிவு 3. அது என்ன அப்படின்னா பவர் டு கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தினுடைய நோக்கம், இந்த சட்டத்தினுடைய நோக்கம் வந்து பொதுமக்களுக்கு சில பொருட்கள் இல்லை சில பண்டங்கள் குறித்து உற்பத்தி அதே போல விநியோகம் மற்றும் பகிர்வு, வர்த்தகம் மற்றும் வணிகம் தொடர்பாக சில கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு தான் இந்த சட்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் பவர்ஸ் டு கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன், உற்பத்தியை எப்படி கண்ட்ரோல் கட்டுப்படுத்துவது, சப்ளை விநியோகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்ந்தளித்தல் என்கிற அந்த 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 காரியத்தை நம்ம எப்படி இது பண்ண போறோம், எதுன்னு இந்த இன்றியமையா பொருட்கள் அப்படிங்கறதுல பார்க்கும்போது இந்த சட்டம் வந்து ஃபார் மெயின்டைனிங் ஆர் இன்க்ரீசிங் சப்ளைஸ் ஆஃப் எனி எசென்சியல் கமாடிட்டிஸ், எந்த ஒரு இன்றியமையாத பொருளையும் பொருட்களினுடைய விநியோகத்தை பராமரிக்கிறதும் அதே போல அது தேவையின் அடிப்படையில் அதிகரிக்கிறதும், மெயின்டைனிங் அண்ட் இன்க்ரீசிங் த சப்ளைஸ் ஆஃப் எனி எசென்சியல் கமாடிட்டிஸ், இந்த வேலையை செய்யறது இதுல ஒரு முக்கியமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், அனைவருக்கும் இது போதுமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு சமமான ஒரு பகிர்ந்தளிப்பு,
அந்த ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செக்யூர் பண்ணணும், செக்யூர் பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள், இந்த எசன்சியல் கமாடிட்டிஸ் என்று எதையெல்லாம் நாம் நோட்டிஃபை பண்ணியிருக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் வந்து அறிவிக்கை செய்திருக்கிறோமோ, அந்த பொருட்கள் வந்து நியாயமான விலையில் சந்தையில் கிடைக்கணும். நியாயமான விலையில் இந்த மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யப்படுத்த வேண்டும். இந்த இதனுடைய அடிப்படையிலும் இந்த பிரிவு வேலை செய்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பொருள், இந்த இன்றியமையாத பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்களினுடைய, இப்ப சில பொருட்கள் வந்து நமக்கு அவசியமானது பாத்தீங்கன்னா, இப்ப 2020 சட்ட திருத்தம் வந்து பெரிய க்வெஸ்சன்ஸை உருவாக்கிச்சு. அந்த உருளைக்கிழங்கு, தானியங்கள், பயறு வகைகள் எல்லாத்தையும் அதுல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சில இந்த பிரிவுல தான் கொண்டுட்டு வர்றாங்க, சில சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த இருப்பு வைக்கும் வரம்பு வந்து குறைச்சிருக்கிறாங்க, அதுக்கு சில இதை கொடுத்து சொல்லி இருந்திருக்கிறாங்க. அது வந்து சில நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்திருந்திருப்போம், அது நிறைய அந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனாலும் இந்த சட்டத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எதையெல்லாம் இவங்க வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இன்றியமையாத பொருட்கள் பராமரிப்பதற்கும் அதனுடைய விநியோகத்தை அதிகரிப்பதற்கும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். அதே போல இந்த சமமான பகிர்ந்தளிப்பு, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செக்யூர் பண்றதுக்கு இந்த பவர்ஸ் இருக்குது. அதே போல ஃபேர் பிரைசஸ், இந்த நியாயமான விலைகளை, நியாயமான விலைகளில் இந்த பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பொருட்களினுடைய ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களினுடைய உற்பத்தி மற்றும் விநியோகம் மற்றும் பகிர்ந்தளிப்பு, அதனுடைய அந்த வர்த்தகம் மற்றும் வணிகத்தை வந்து ரெகுலேட் பண்ணணும். சில நேரங்கள்ல அதை வந்து தடை பண்ண வேண்டிய சூழ்நிலையா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய உற்பத்தி பண்ணி அதை வந்து சந்தையில ஒரு போலியான ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு மலிவான ஒரு சந்தையை கொண்டு வந்துட்டு அதை விட்டுறக்கூடாது. அதே போல பதுக்கி வச்சுக்கிட்டு வேலையை அதிகமா ஏத்திடக்கூடாது. சோ அதனால இதனுடைய இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய விஷயங்களை வந்து ரெகுலேட் பண்ணணும். சில விஷயங்களை ப்ரொஹிட் பண்றதுக்கும் அதுல இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இன்க்ளூட்ஸ் அந்த உணவுப் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, சீரியல்ஸ், தானியங்கள், கோதுமை, பார்லி, நெல், அரிசி இவை போன்ற இந்த சீரியல்ஸ், அதுபோல பல்சஸ் அந்த பயறு வகைகள், பருப்பு தொடர்பானவைகள், அதுபோல உருளைக்கிழங்கு, பொட்டட்டோ, அதே போல ஆனியன், எடிபிள் ஆயில் சீட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், இந்த பொருட்களினுடைய உற்பத்தி, விநியோகம், பகிர்ந்தளிப்பு, இவனுடைய வியாபாரம், வர்த்தகம் மற்றும் வணிகம், இவைகளை கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அல்லது சில நேரங்களில் தேவைப்பட்டால் அதை வந்து சில நியாயமான தடைகளை விதிப்பது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சூழ்நிலையில ஒரு இந்த இதுல தான் இப்ப திருத்தம் கொண்டு வர்றாங்க, திருத்தம் கொண்டு வந்தாங்க 2020 மார்ச் மாசம், போன வருஷம் மார்ச் மாசம் 13 கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தம், அது செப்டம்பர் மாசம் வந்து அதுக்கான சட்ட திருத்தத்துக்கு வந்து அவரு குடியரசுத் தலைவர் அனுமதி வழங்கியிருந்தாரு. ஆனாலும் அது வந்து எண்ணெயில இருந்து அந்த சட்டம் அந்த திருத்தம் அமலுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, 13/3/2020 இருந்து அது அமலுக்கு வந்துருச்சு. இந்த பொருள், இந்த சீரியல்ஸ், பல்சஸ், பொட்டட்டோ, ஆனியன்ஸ், இந்த எடிபிள் சீட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், இவைகள் வந்து எந்த சூழ்நிலைகளில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எக்ஸ்ட்ராஆர்டினரி சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது ஒரு நம்ம ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையில், அதாவது சண்டை வரும்போது, நாட்டுக்கு இடையிலே வரக்கூடிய போர் வரும்போது, பஞ்சம் வரும்போது, அதே போல கட்டுப்படுத்த முடியாத விலை உயர்வு வரும்போது, அதே போல வந்து இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள் மிக்க இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது, இவைகளை வந்து இந்த மாதிரிப்பட்ட இவைகளுக்கு கட்டுப்படுத்த செய்ய முடியும், சில விஷயங்களை தடையும் பதிக்க முடியும். ஆனா இந்த தட்டுப்பாடுகள், இந்த தடைகளை பொறுத்தவரையில, அதாவது இந்த ஸ்டாக் லிமிட், இந்த பொருட்களை வந்து ஸ்டாக் வைக்கக்கூடிய அந்த தன்மை, அதுக்கு எப்படி அதுக்கு ஒரு இந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இருப்பு வைக்கும் வரம்பு, ஒரு பொருளை வந்து இப்போ உருளைக்கிழங்கு இல்லைன்னா அரிசி இல்லைன்னா இது வெங்காயம், இது போன்ற பொருட்களை இருப்பு வைப்பதற்காக, அதாவது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விவசாய விளைபொருட்கள், இந்த விவசாய விளைபொருட்கள் எந்த சூழ்நிலைகளில் இந்த கட்டுப்பாடை விதிக்க முடியும்னு சொன்னா,
இந்த தோட்டப்பயிர்கள், இந்த தோட்டப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய விளைவிக்கக்கூடிய இந்த பயிர்களுடைய விலை உயர்வு, ரீட்டைல் பிரைஸ், அந்த ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து 100% அதிகரிப்பு வந்துச்சுன்னா, இப்ப 10 ரூபாயா இருக்கக்கூடிய ஒரு பொருள் 100 ரூபாயா ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு இருக்குது, அந்த 100 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொருள் திடீர்னு 200 ரூபாயாட்டு மாறிடுது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ரீட்டைல் பிரைஸினுடைய 100% ஹைக். இந்த நேரத்திலையும் இந்த இதை ரெகுலேட் பண்ண முடியும். அதே நேரத்துல அழிந்து போகாத பொருட்கள், நான் பெரிஷபிள் அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து 50% அளவிற்கு அந்த விற்பனை விலை கூடும் போதும், இந்த 50%, இந்த 100% விலை உயர்வு என்பது ஒரு ஒரு இது வச்சு ஒரு கிரைடீரியா வச்சிருக்கிறாங்க. எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விலை உயர்வு என்பது கடந்த 12 மாதங்களில் தொடர்ந்து அந்த விலை இருக்கணும். 100 ரூபாய் பொருள் 200 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னா கடந்த 12 மாதங்களாக அந்த பொருள் அதே விலையில வச்சுட்டு இருக்கணும். ஆர் அதர்வைஸ் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அது விற்று அந்த சராசரி விற்பனை என்பது அந்த விற்பனையினுடைய 100% இல்லைன்னா அந்த 50% தொட்டிருக்க வேண்டும். இதுல எது குறைவான காலத்தில் தொற்றுந்ததோ அந்த சூழ்நிலையில் இந்த பொருட்கள் மீது என்ன செய்ய முடியும், அந்த அதனுடைய உற்பத்தி, அதனுடைய பகிர்வு, அதனுடைய விநியோகம் மற்றும் அதனுடைய வணிகம் மற்றும் வர்த்தகத்திற்கு அரசுகள் என்ன செய்ய முடியும்னா தடை விதிக்க முடியும், இல்லைன்னா அதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஆணைகளை பிறப்பிக்க முடியும். இந்த இடம் தான் என்ன, இந்த தடவை நமக்கு நிறைய பேருக்கு அந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் க்வெஸ்சன் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த எசன்சியல் கமாடிட்டிஸ்ல இருந்து இந்த பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆக்சுவலி அதை நீக்கல, அது இன்னும் அது எசன்சியல் கமாடிட்டிஸா தான் இருக்குது. ஆனா அந்த எசன்சியல் கமாடிட்டிஸ வந்து இதுக்கு முன்னால இந்த ப்ரொவிசோவுக்கு உள்ளாடி இது பண்ண முடியாது, ஒரு லெவலுக்கு மேல இருப்பு வைக்க முடியாது. ஆனா இப்போ இந்த 100%, 50% இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் தாண்டி அப்படி இருக்கக்கூடிய நேரம் தான் பண்ண முடியாது, மற்றபடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தம் வந்ததுனால அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. அது எந்த அளவிற்கு உண்மை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னா, இந்த இருப்பு வைத்தல், இந்த பொருளை வந்து இன்றியமையாத சட்டத்தில் உள்ள இந்த பொருட்களை இருப்பு வைப்பது குறித்து இதை யாரு வந்து இதை இது பண்ண முடியாதுன்னா, இதை ப்ராசஸ் பண்றவங்க, இதை ப்ராசஸ் பண்றவங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, அதாவது இந்த வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நெல்லை நான் வாங்குறேன், அரிசியை வாங்குறேன், நெல்லை வாங்குறேன், நெல்லை அரிசியாக மாத்துவது அது ஒரு வேல்யூ செயின், அது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ். நெல்லை அரிசி ஆக்குறது, அரிசியை மாவாக்குறது, மாவை முறுக்காக்குறது, இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கொண்டுட்டு போகிறது வந்து அந்த ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அதை உருவாக்குறவங்க, அதை உற்பத்தி அந்த அந்த பதனப்படுத்துற அந்த தொழிலை வேலையை செய்யறவங்க, இந்த வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்கள்கிட்டயும் இந்த இருப்பு வரம்பு என்பது இவங்ககிட்ட செய்ய முடியாது. இந்த இருப்பு வரம்பு என்பது எப்படி அப்படின்றது பழையபடி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து ஒரு பொருளை வாங்கி நான் அதை வந்து என்ன ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டா நான் மாத்த போறேன், என்னுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியினுடைய சீலிங், நான் ஒரு 1000 கிலோவுக்கு நான் அதை மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கணக்குல நான் 1000 கிலோ வரைக்கும், 1000 டன்னு 1000 டன்னு, 1000 குவிண்டால்னு 1000 குவிண்டால், என்னுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த கெப்பாசிட்டிக்கு மேல என்ன செய்ய முடியாதுன்னா நான் இருப்பு வைக்க முடியாது. ஆனா அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் இருப்பு வைக்கிறதுக்கு எனக்கு எந்த தடையும் கிடையாது. அப்போ என்னுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை நான் அதிகப்படுத்திக்கிட்டு நான் எவ்வளவு வேணாலும் நான் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதுதான் அது வந்து அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துற தன்மை. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து எவ்வளவு வரைக்கும் அவர் வந்து ஸ்டாக் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வந்து டிமாண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட், அவருடைய அந்த ஒரு 4 கப்பலுக்கான பொருட்களை அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னா, அந்த 4 கப்பலுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு வாங்கி வச்சிருப்பாருன்னா அது வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், அதை இருப்பு வச்சுக்கலாம். அப்போ இந்த இருப்பு வைக்கிற தன்மை என்பது குறிப்பாக நாடுகளுக்கு இடையிலான சண்டை, பஞ்சம், அதுபோல அந்த ஒரு விலை உயர்வு, அதே நேரத்துல இயற்கை சீற்றங்கள், இவைகள் இல்லாத காலகட்டங்களில் இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, எந்த ரெகுலேஷனும் பண்ண முடியாது, எந்த ப்ரொஹிபிஷனும் பண்ண முடியாது. அதே நேரம் இந்த பிரைஸ் என்கிறது எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கடந்த 12 மாதங்களாக அல்லது கடந்த 5 ஆண்டுகளில் அந்த பொருளினுடைய விற்பனையினுடைய சராசரி, இவைகளில் அந்த ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அப்படின்னு அந்த தோட்டக்கலை உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொன்னா 100% விலை உயர்வும், மற்ற நான் பெரிஷபிள்
பெரிஷபிள் அப்படின்னா அழுகி போகக்கூடியது, அழிஞ்சு போகக்கூடியது. நான் பெரிஷபிள்னா அழிஞ்சு போக முடியாத பொருட்கள், விளைபொருட்கள். இந்த விளைபொருள்களினுடைய 50% விலை உயர்வு என்பது இருக்கும்போது என்ன செய்ய முடியும்னா ரெகுலேட் பண்ண முடியும். அதே போல யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொன்னா, இந்த உணவுப் பொருட்களை ப்ராசஸ் பண்றவங்க, ப்ராசஸ் மீன்ஸ் அந்த வேல்யூ ஆடட் ப்ராசஸ் பண்றவங்க, அதே போல இந்த வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட்ஸ், அந்த பொருட்களை வாங்கி வாங்கி அதை மாத்தி மாத்தி கொண்டு போகக்கூடிய அந்த வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட்ஸ், குறிப்பாக இப்ப ப்ராசஸ்ல இருப்பாங்க, பேக்கேஜ் பண்ணுவாங்க, ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்டேஷன்ல இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட அந்த ரீட்டைல் இதுல வந்து அவங்க ஹோல்சேல் இருப்பாங்க, இது மாதிரிப்பட்ட டீம் அவ்வளவுமே விசிபில வந்துருவாங்க, வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட்ஸா வந்துருவாங்க. சோ இந்த வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட்ஸை பொறுத்தவரையில இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அவங்களுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, இதை தாண்டி அவங்க சேர்த்து வைக்க முடியாது. அதே நேரத்துல எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்தவரையில அவங்களுடைய டிமாண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு அளவு தாண்டி அவங்க பண்ண முடியாது. இன்னும் கவர்மெண்ட் சைடுல பொது விநியோக திட்டத்திற்காக, இப்ப நமக்கு ரேஷன் கடை இருக்குது, இந்த ரேஷன் கடைக்காக ஒரு பொருளை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது, இவங்களுக்கு பொருந்தாது. அதே போல டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு, குறிப்பிட்ட இனத்திற்கு, இல்லைன்னா குறிப்பிட்ட டார்கெட்டட் பீப்புளுக்கு, நாம வந்து இப்போ சின்ன குழந்தைகளுக்கு நிறைய பருப்பு கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் சப்ளிமெண்ட்ரி கொடுக்கணும், அப்போ அந்த டார்கெட்டட் குரூப்ஸுக்கு அந்த அவங்களுக்கான அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக திட்டம், இது மாதிரிப்பட்ட இதுல அரசாங்கம் இல்லைன்னா அரசால் அதிகாரப்படுத்தப்பட்ட அமைப்புகளுக்கு இது பொருந்தாது. அப்ப இந்த கேள்வியில செக்ஷன் 3(1)(a) 2020 வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட், இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல என்னென்னது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது ரிலேட்டடா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஈஸியா நம்மளால கடந்து போக முடியும். அப்ப இந்த அதாவது இந்த தேர்ட் செக்ஷனே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உற்பத்தி விநியோகம் பகிர்ந்தளிப்பு, அதாவது இந்த இன்றியமையாத பொருட்களை உற்பத்தி செய்வது, பகிர்ந்தளிப்பது, விநியோகம் செய்வதற்கு கட்டுப்படுத்துவது, இவைகளை கட்டுப்படுத்துவதற்குள்ள அதிகாரம், என்னென்ன சூழ்நிலையில கட்டுப்படுத்த முடியும், என்னென்ன நேரங்கள்ல இதை கட்டுப்படுத்த முடியும், என்னென்ன நேரங்கள்ல கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இந்த இம்போசிங் ஸ்டாக் லிமிட் என்று சொல்லக்கூடிய இருப்பு வைக்கும் அதிகார வரம்பு என்பது, இந்த வரம்பு எவ்வளவு எப்படி நியமிக்க முடியும், எந்த மாதிரி அதை கொடுக்க முடியும் என்பதை நாம கடந்து போகலாம். அதே போல இந்த இம்போசிங் ஸ்டாக் லிமிட் என்பதை யாருக்கு பொருந்தாது, சில நேரம் அந்த கேள்விகள் அப்படி கேட்கலாம், யாருக்கு இது பொருந்தாது, அந்த வேல்யூ செயின் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு பொருந்தாது, ப்ராசஸ் பண்றவங்களுக்கு பொருந்தாது, அதே போல பிடிஎஸ், அதே போல டிபிடிஎஸ் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இது போன்ற அமைப்புகளுக்கு இந்த ஸ்டாக் லிமிட் இம்போசிங் வந்து பொருந்தாது. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த செக்ஷன் 2A இந்த சாரி 3 சப் கிளாஸ் 2A பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல எதுக்காக என்ன, இந்த இன்றியமையாத பொருட்கள் உற்பத்தியும் அதனுடைய தயாரிப்பும், இந்த தயாரிப்பிற்கான லைசன்ஸ் உரிமம் வழங்குவது, அதற்கான அனுமதி வழங்குவது, இதை ரெகுலேட் பண்ண முடியும் உரிய அரசுகளுக்கு, அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த இன்றியமையாத பொருட்களை உற்பத்தி செய்வது மற்றும் தயாரிப்பது, மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன், இதுக்கு லைசன்ஸ் கொடுப்பது, அதே போல பெர்மிட் அனுமதி வழங்குவது, இதை ரெகுலேட் பண்றதுக்கு அதை முடியும். அதே போல இப்போ ஒரு பேரன் லேண்ட் இருக்குது, ஏரபிள் லேண்ட்ஸ், ஏதாவது ஒரு சும்மா மானம் பார்த்த பூமிகளாக இருக்குது, இந்த நிலங்களை என்ன பண்ணலாம்னா, இது கல்டிவேஷன் விவசாயம் செய்யறதுக்கோ இல்லைன்னா அதுல வந்து பயிரிடுவதற்கோ கொடுப்பதற்கும் இந்த அதிகாரம் அதுல இருக்குது. அதுல எசென்சியல் கமாடிட்டிஸ் அதை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் பில்டிங்ல கூட அந்த திறந்த வழிகளில் கூட இதை பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கும், அதாவது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு, உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த பயிரிடுவதற்காக இதை கொடுக்கறதுக்கும் என்ன செய்ய முடியும், இந்த பவர் அதுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்றியமையாத பண்டங்களை, எசென்சியல் கமாடிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும், அப்போ வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறது வந்து விலையோட தொடர்புடையது, இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கும் அதிகாரம் உண்டு உரிய அரசுகளுக்கு. அதே போல இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ், இந்த இன்றியமையாத பொருட்கள், அத்தியாவசிய பண்டங்களை ஸ்டோரேஜ் பண்றது, இருப்பு வைக்கிறது, அதை போக்குவரத்து செய்வதற்கு, அதே போல பகிர்ந்தளிப்பதற்கு, டிஸ்போஸ் பண்றதுக்கு, அக்வயர் பண்றதுக்கு, அதே போல அதை பயன்படுத்துவதற்கு,
அதை நுகர்வதற்கு, அந்த இவைகளுக்கெல்லாம் உரிமம் வழங்குவதற்கும் அனுமதி வழங்குவதற்கும் அதுல கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கும் இதற்கு அதிகாரம் உண்டு என்பதை பிரிவு 3 சப்ளாஸ் 2 சொல்லுது. அப்ப இந்த அதிகாரம் எதற்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த அத்தியாவசிய பொருட்கள், இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ்னுடைய ப்ரொடக்ஷன், சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இவைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இவைகளை வந்து கட்டுப்பாடு படுத்துவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த எப்படிப்பட்ட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த போர், பஞ்சம், இயற்கை சீற்றங்கள், இது போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் இல்லாத நேரத்துல, இருக்கிற நேரத்துல நம்ம வந்து அதை என்ன செய்யலாம், அந்த கண்ட்ரோலை உருவாக்கலாம். அது இல்லாத நேரத்துல கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கண்ட்ரோல் எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னா, அந்த இப்போ அவங்களுடைய அந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, இந்த ப்ராசஸருடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, அதே போல எக்ஸ்போர்ட்டர்ஸினுடைய அந்த டிமாண்டு, அந்த அந்த அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி, இதனுடைய அளவுக்கு அவங்க இருப்பு வைத்துக் கொள்ளலாம். அதே போல இந்த இருப்பு வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, 100% அளவிற்கு விலை உயரும் போது, 50% அளவிற்கு விலை உயரும் போது, நான் பெரிசபிள் ஐட்டம்னா 50% விலை உயர்வு, அதே போல ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னா 100% விலை உயர்வு வந்து கடந்த 12 மாதங்களாக அல்லது கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி விலை இந்த 100-50 வரும்போது அரசு அதை ரெகுலேட் பண்றது, கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வேலைகளை செய்யலாம்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவு 3 சப்ளாஸ் 3 அதனுடைய பிரைஸ் கண்ட்ரோல், அத விற்பனையினுடைய அத அந்த விலைவாசியை கட்டுப்படுத்துறது. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு அறிவிக்கை மூலமாக அந்த விலையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வைக்கலாம். இந்த விலை குறித்த நோட்டிபிகேஷன் கொடுக்கும் போது 3 மாதங்கள் மிகாமல் அந்த நோட்டிபிகேஷன் இருக்கணும். இந்த பிரைஸ் கண்ட்ரோல பார்க்கும்போது ஒரு 2 வார்த்தை நம்ம அதுக்குள்ளால வர்றாங்க, கண்ட்ரோல்டு பிரைஸ், அக்ரீடு பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ட்ரோல்டு பிரைஸ் பொறுத்தவரையில ஒரு அந்த அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட விலை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பொருளில் வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு உணவுப் பொருள், ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருள் என்ன விலையில் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நமக்கு அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, விலைவாசி உயரும் போதெல்லாம் அவங்களுக்கு டிஏ உயரும்பாங்க, இந்த அகவிலைப்படி அந்த விலைவாசியின் அடிப்படையில் இவர்களுடைய சம்பளம் இருக்க வேண்டும், அவங்களுடைய அந்த ஊதியம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துல இருக்கும். அப்போ இந்த கண்ட்ரோல்டு பிரைஸ் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்கள் மீதான கட்டுப்படுத்தப்பட்ட விலை என்பது ஒரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கக்கூடாது. அப்போ அந்த கண்ட்ரோல்டு பிரைஸ் என்பது உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய விலையினுடைய அளவை குறிப்பது. அடுத்து பாத்தீங்கன்னா அக்ரீடு பிரைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட விலை, அது அனுமதிக்கப்பட்ட விலை. இந்த விலையை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த சந்தையில் இருக்கக்கூடிய இந்த அத்தியாவசிய பொருட்கள் கடந்த 3 மாதங்களாக இருக்கக்கூடிய விலையினுடைய ஒரு சராசரியை தான் நம்ம வந்து அக்ரீடு பிரைஸ் சொல்லுவோம். இப்ப ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இல்ல ஒரு காட்டன் இருக்குது, இல்ல ஒரு அரிசி இருக்குது, இந்த அரிசியினுடைய கடந்த 3 மாதங்களாக ஏறி இறங்கின அந்த விலையினுடைய சராசரி விலை வந்து அக்ரீடு பிரைஸ். ஆனா இப்ப ஒரு காமனா சில பொருட்கள் இந்த விலையிலேயே தான் இருக்குது அப்படின்றத வந்து கவர்மெண்ட் அந்த கண்ட்ரோல்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பொதுவாக அந்த ஜனதா பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட அந்த விலை என்பது உணவுப் பொருட்கள் ஒரு சாதாரண மக்களுக்கும் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய, தொடர்ந்து வாங்கும் தன்மையுடையதாக இருக்கக்கூடிய அந்த இது. இந்த விலைகள், இந்த விலைகள் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடிய அந்த 2 கண்ட்ரோல்டு பிரைஸ் அண்ட் அக்ரீட் பிரைஸை பொறுத்தவரையில இதுல இந்த அதுபோல ஆவரேஜ் மார்க்கெட் ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அந்த ஆவரேஜ் மார்க்கெட் ரேட்டை வந்து யாரு நியமிக்கணும், யாரு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இல்லைன்னா அந்த மாவட்டமா இருக்கலாம், இல்லைன்னா அந்த பகுதியாக இருக்கலாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்டு பிரைஸ் அல்லது அக்ரீடு பிரைஸ் இதனுடைய அந்த இதுகளை ஒப்பிட்டு ஒரு அரசினுடைய ஒரு பிரதிநிதி, இவங்களுடைய ஒரு குழு வந்து அதை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதை நிர்ணயம் செய்யும். அதை அக்ரீடு மார்க்கெட் ரேட், சாரி ஆவரேஜ் மார்க்கெட் ரேட், இந்த ஆவரேஜ் மார்க்கெட் ரேட் அடிப்படையில தான் கண்ட்ரோல்டு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆவரேஜ் மார்க்கெட் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றத வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, கோர்ட் கூட கேட்க முடியாது. ஏன்னா இந்த குழுவினுடைய, இந்த அமைப்பினுடைய, இந்த டீமினுடைய அந்த முடிவு வந்து ஒரு ஃபைனல் முடிவா இருக்கும். இது வந்து
ஃபார் தி பெட்டர்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த ஜெனரல் பப்ளிக் என்று அதை இது பண்றாங்க. ஸோ அது பிரைஸ் கண்ட்ரோல்ங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இந்த கரும்பு, ஏன்னா இப்ப அந்த கரும்புங்கிறத வந்து நம்ம இது பண்ணிருக்கிறாங்க. கரும்பு என்பது அந்த சர்க்கரையினுடைய அடிப்படை பொருளாக இருக்கிறது, அந்த பிரைமரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்குது. இந்த சர்க்கரையை பொறுத்தவரையில இந்த சர்க்கரையினுடைய அந்த கரும்பின் விலையை வந்து ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸா இருக்கணும், இதை வந்து மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்று இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சர்க்கரையினுடைய எந்த ஒரு வடிவம் இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சுகர்கேன் இந்த கரும்பின் விலையும் சேர்த்து எடுக்கணும். அதுக்கு நம்ம பிக்ஸ் பண்ணும்போது இப்ப பாத்தீங்கன்னா எம்எஸ்பி போடுவாங்க, அதாவது வந்து நமக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க, அதாவது அது என்னன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையெல்லாம் இதோடு தொடர்புடையதுதான், இதனுடைய வழிகாட்டுதல்கள், இதனுடைய அந்த ஆவரேஜ் மார்க்கெட் ரேட், இதெல்லாம் தொடர்புடைய சில கான்செப்டோட தான் அது வருது. இதை வந்து நிர்ணயம் செய்ய வேண்டியது இந்த மத்திய அரசு நிர்ணயிக்க வேண்டும். அதே போல இந்த கரும்பிலிருந்து சீனியாக மாற்றும் போது, இந்த கரும்பின் விலைகளை நம்ம பண்ணும்போது அந்த கரும்பிலிருந்து சீனியாக மாற்றுறதுக்கு என்ன செலவாகுமோ, என்னென்ன கரும்ப ஃபீல்ட்ல இருந்து ஆலையை கொண்டு வரக்கூடிய இந்த போக்குவரத்து செலவு, இவைகளையெல்லாம் உட்படுத்தி அதனுடைய மேனுபேக்சரிங் காஸ்ட் அந்த அதை நம்ம அவங்க லெவல் பண்ணணும். அதே போல அதனுடைய டியூட்டிஸ், அதனுடைய வரிகள், அதே போல அதனுடைய தீர்வைகள், இவைகளையும் அதுல சேர்க்கணும். அதாவது ஏற்கனவே இந்த தீர்வை செலுத்தப்பட்டதாக இருக்கலாம், இனி செலுத்த வேண்டியதாக இருக்கலாம், இவைகளையெல்லாம் சேர்த்து கொண்டுட்டு வரணும். அந்த பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது, அதாவது சில அந்த விலையை கட்டுப்பாடு செய்யும் போது இவைகளையெல்லாம் கொண்டு வர வேணும். அதே போல ரீசனபிள் ரிட்டர்ன் ஆன் தி கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் தி பிசினஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் சுகர், அதாவது அதனுடைய அந்த நெட் அசெட்ஸுக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த இதுக்கும் சேர்த்து அதனுடைய ஒரு ரீசனபிள், ஒரு நியாயமான ஒரு வருவாய், ரீசனபிள் ரிட்டர்ன், அதையும் இதுல கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பிரைஸ் கண்ட்ரோல் அந்த சிஸ்டத்துல அந்த ஃபிக்சேஷன்ல வந்து நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த பிரிவு மூன்று தெளிவாக சொல்லுகிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மத்திய அரசு இந்த நேரடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விலைகளை நிர்ணயம் செய்யறதுக்கு மாநில அரசுகளை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மத்திய அரசே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இதை, ஏன்னா இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, ஏன்னா விலை வந்து பொதுவாக இருக்க வேண்டும், விலை வந்து யாருக்கும் அது ஈக்குவிட்டபிள் அந்த பிரின்சிபிள் அதுல ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த விலையை வந்து நிர்ணயம் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து இந்த மத்திய அரசுக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில இந்த மூணாவது பிரிவு என்பது அந்த உற்பத்தி, விநியோகம், பங்கீடு என்ற எதுல அப்படின்னா இந்த அத்தியாவசிய பொருட்கள் மீதான உற்பத்தி, விநியோகம், பங்கீடு தொடர்பான இந்த அதிகாரங்கள் குறித்து மிக அருமையாக அந்த இதுல சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து மெயின் எக்ஸாமுக்கு, மெயின் எக்ஸாமுக்கான ஷார்ட் நோட்ஸ் கூட இந்த செக்ஷன் 3 நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு கேள்வி, அதனால இதை கொஞ்சம் கவனமாக கொண்டுட்டு போகணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிவு 4 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இம்போசிஷன் ஆஃப் டியூட்டிஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இந்த மூன்றாவது பிரிவின் கீழ் மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது அதனுடைய அலுவலர்கள் அல்லது அதனுடைய அதிகார அமைப்புகளுக்கு என்ன என்ன டியூட்டிஸ் உண்டு அப்படிங்கிறத விதிக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது வந்து அந்தந்த மாநில அரசுகளுக்கு கொடுக்கறதுக்கான பிரிவு தான் அந்த 4. அதை பத்தி பெரிய இதுல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 5வது குறிப்பை பொறுத்தவரையில, பிரிவை பொறுத்தவரையில டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் கொடுக்கறது யாருன்னா மத்திய அரசு தான் கொடுக்க முடியும். மத்திய அரசு யாருக்கு கொடுக்க முடியும்னா மத்திய அரசினுடைய அலுவலர்களுக்கு கொடுக்கலாம், மாநில அரசினுடைய அலுவலர்களுக்கும் கொடுக்கலாம், ஒரு நோட்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். இந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இதுல யாருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து மத்திய அரசுக்கு தான் இது பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமா அடுத்து செக்ஷன் 3க்கு பிறகு ரொம்ப முக்கியமானது 6 ABCDE எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதுல வந்து கன்ஃபிஸ்கேஷன், பறிமுதல் செய்யறது. இந்த கன்ஃபிஸ்கேஷன் ப்ராசஸ் வந்து அதுதான் செக்ஷன் 6A சொல்றாங்க. இதுல என்ன போட்டிருக்குதுன்னா எந்த, அதாவது இந்த சட்டத்திற்கு 3வது பிரிவில் சொல்லப்பட்ட வகையங்களுக்கு எதிராக, அதுக்கு எதிராக சொல்லக்கூடிய எந்த ஒரு இதையும் இது பண்றதுக்கு வந்து பிரிவு 6A மூலமாக
என்னது இருக்குது, பவர் இருக்குது. யாருக்கு அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு. அந்த மாவட்ட ஆட்சியர் யாராக இருப்பார் என்று சொன்னால் அந்த அடிஷனல் கலெக்டரும் அந்த மாவட்ட ஆட்சியர் தான். ஆனா அவர் தனக்கு கீழாக இந்த வேலையை செய்வதற்கு ஒரு ஆளை நியமிக்க வேண்டும். அந்த ஆள் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப்டிஷனல் ஆபீசர்ஸ். இந்த டீம் இவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா கான்பிஸ்கேட் பண்றதுக்கு இவங்களுக்கு பவர் உண்டு. அது எந்த வகையில் இருந்தாலும், அது அவசிய அத்தியாவசிய பொருளா இருக்கலாம், அதனுடைய அந்த எந்த வடிவத்திலையும் அது இருக்கலாம், இவைகளை அதை இது பண்றதுக்கு வந்து அவங்க இது பண்ண முடியும். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட இந்த விவரத்தை முதல்ல அவருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும், மாவட்ட ஆட்சியருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்படி இந்த கன்ஃபிஸ்கேட் பண்ண பொருளை வந்து கொண்டுட்டு வாங்க, நான் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை திருப்தி அடைஞ்சாருன்னா, அந்த பொருள், அந்த பொருளினுடைய பேக்கு இல்லைன்னா அந்த கவரு இல்லைன்னா அதனுடைய அந்த அதனுடைய கண்டெய்னர்ஸ் இவைகள் இல்லை, இந்த பொருள் கொண்டு வந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் கொண்டு வரப்பட்ட விலங்கா இருக்கலாம், இல்லைன்னா வாகனங்களா இருக்கலாம், இல்லைன்னா நீர்வழி வாகனங்களாக இருக்கலாம், போட்டா இருக்கலாம், கப்பலா இருக்கலாம், வள்ளமாக இருக்கலாம், எவற்றையும் சேர்த்து பறிமுதல் செய்வதற்கு இவர் உத்தரவிடலாம். ஆறு ஏ படி அந்த பொருளை மட்டுமல்ல, அந்த பொருளை கொண்டு வர பயன்படுத்திய ஒரு விலங்காக இருக்கலாம், அல்லது அந்த வாகனமாக இருக்கலாம், அல்லது அந்த நீர்வழி வாகனங்களாக இருக்கலாம், ஈவன் கப்பல் வரைக்கும் அவர் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்றதுக்கு அவருக்கு ஆறு ஏப்படி அதிகாரம் உண்டு. இது ரொம்ப முக்கியமானது. செக்ஷன் த்ரீக்கு அடுத்தாலும் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது ஆறு ஏ பி சிடி இந்த பிரிவுகளை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதுல எவைகள் எல்லாம் விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உணவு தானியங்கள், எண்ணெய் வித்து, இந்த இவைகளை உற்பத்தி செய்பவர்கள்ட்ட இருந்து என்ன செய்யக்கூடாது, கன்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடாது. அதே போல அந்த பொருட்கள், இப்போ நம்ம வந்து அத்தியாவசிய பண்டங்களை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணும்போது அதை கொண்டு வர பயன்படுத்திய வாகனமோ இல்லைன்னா அந்த விலங்குகளையோ நாம வந்து பண்ணும் அதை பறிமுதல் பண்ணுவதற்கு முன்ன அந்த வாகனத்தினுடைய விலை மதிப்பிற்கு அதிகமாக இல்லாத, இப்ப ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள அந்த மதிப்புன்னா அந்த 10,000 ரூபாயை வந்து பணமா கட்டிட்டா அந்த வாகனத்தையோ அந்த விலங்கையோ விளைச்சிடலாம், அவர்கிட்ட விட்டுடலாம். ஆனா அதுக்கான அந்த விலை மதிப்பை வந்து வாங்கிக்கிட்டு அதை விடலாம். இது ஒரு நிபந்தனை. இது அதுக்குள்ளால சில நேரங்கள்ல அந்த கேள்விகள்ல மாற்றி கேட்கும் போது நம்ம இதை கவனமாக வச்சிருக்கலாம். அதே போல இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருள், இந்த பறிமுதல் ஆறு ஏ படி கன்ஃபிஸ்கேட் பண்ண பொருள் பெரிஷபிள் ஐட்டோனிசிங்களே, இதை என்ன பண்ணலாம்னா அந்த கண்ட்ரோல்டு பிரைஸ் இருக்கு பாருங்க, அந்த பொருளினுடைய கட்டுப்படுத்தப்பட்ட விலை, கண்ட்ரோல்டு பிரைஸுக்கு குறையாம என்ன செய்யலாம்னா விற்கலாம். அல்லது அந்த அதுக்கும் விற்கல அப்படின்னு சொன்னா பப்ளிக் ஆக்ஷன், பொது ஏலத்துல அவங்களை என்ன அந்த பொருளை என்ன செய்யலாம்னா விற்பனை செய்ய முடியும். ஸோ இந்த ஆறு ஏ என்பது மாவட்ட ஆட்சியர் அந்த பொருளை அத்தியாவசிய பொருள் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரிவு மூன்றுக்கு எதிராக ஏதாவது வகையில் அது இருப்பதாக தெரிய வந்தது என்று சொன்னால் பறிமுதல் செய்ய முடியும். அந்த பறிமுதல் செய்யும் போது அந்த பறிமுதல் செய்த விவரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்துக்கிட்டு அவருடைய பெர்மிஷன் வாங்கின பிறகுதான் பண்ண முடியும். அதை அவர் நேரடியாக ஆய்வு செய்யலாம். ஆய்வு செய்யும் போது அந்த உறுதியாக அது தெரிய வந்த போது அது பொருளை எசென்சியல் கமாடிட்டிஸ் அந்த அத்தியாவசிய பொருட்களை கன்ஃபிஸ்கேட் பண்ணலாம். அதோடு சேர்த்து அதை கொண்டு வர பயன்படுத்திய வாகனங்களையும் விலங்குகளையும் அதே போல மற்ற அது அதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கைது பறிமுதல் பண்ணலாம். பண்ணும்போது அந்த வாகனம் அந்த விலங்குகளுக்கான தொகையை அவர் செலுத்துவார் என்று சொன்னால் அதை வாங்கிக்கிட்டு அந்த வாகனத்தையோ அல்லது அந்த விலங்கையோ அவர் வந்து விடுவிப்பு செய்யலாம், எழுதி வாங்கிட்டு விட்டு கொடுக்கலாம். அதே நேரம் பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் பெரிஷபிள் ஐட்டமா இருந்துச்சுன்னா கண்ட்ரோல்டு பிரைஸுக்கு அதை வித்து அதை கணக்கில் கொண்டு வரலாம். ஒருவேளை அந்த பொருள் அந்த நேரத்துக்கு விற்க முடியலன்னு சொன்னா அதை வந்து பொது ஏலத்தில் விடலாம். இதுதான் செக்ஷன் ஆறு ஏ சொல்லுது. அடுத்து இந்த ஆறு பிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆறு பி ஒரு சின்ன அதுல தகவல் தான், அதுல பெரிய இதுல இல்லை. ஒருவேளை இந்த கன்ஃபிஸ்கேட் பண்ண உணவு தானியங்களாக இருந்தால், இந்த உணவு தானியங்களாக இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து என்ன செய்யலாம், அதை ஏதாவது ஒரு வகையில அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். எதுக்குன்னா இந்த ஃபுட் கிரெயின்ஸ் இது மாதிரிப்பட்ட ஐட்டங்களுக்கு 6B சொல்லுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறு ஏ பி இவைகளில் உள்ள இந்த
உத்தரவுகள். இது சரியில்லை, என்னுடைய நான் வந்து எந்த விதத்திலும் கான்ட்ரவென் இல்லாத ஒரு பொருள் தான் வச்சிருக்கிறேன், செக்ஷன் த்ரீக்கு இது வந்து எகெயின்ஸ்டா இல்லை, நான் வந்து முறையாகத்தான் பண்ணியிருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு இதை அவர் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தனது தரப்பு நியாயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆறு சி செக்ஷன் ஆறு சியின் அடிப்படையில என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்பீல் போகணும். அந்த அப்பீல் யாருகிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா அது வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், அந்த அரசுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா யாரை எந்த நீதிமன்றத்தை குறிப்பாக இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இதுல இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து எதை டிசைனேட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற அந்த கோர்ட்டுக்கு நீங்க கன்ஃபிஸ்கேட் ஆர்டர் கிடைச்ச டேட்ல இருந்து 30 நாட்களுக்குள் என்ன பண்ணணும்னா அந்த அரசு அறிவிக்கை செய்துள்ள அந்த நீதி முறை மன்றத்துல நீதிமன்றத்துல வந்து என்ன செய்யணும், அதை அப்பீல் போகணும். அந்த அப்பீல் நீதிமன்றம் அந்த கன்ஃபிஸ்கேஷன் ஆர்டரை உறுதி செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம், அல்லது மாற்றி அமைக்கலாம், மாடிஃபை பண்ணலாம், அல்லது ரத்து செய்யலாம், அனுவல் பண்ணலாம். இந்த அதிகாரம் இந்த கன்ஃபிஸ்கேஷன் ஆர்டருக்கு எதிராக அந்த அரசு அறிவிக்கை செய்துள்ள அரசு நியமித்துள்ள அந்த நீதிமன்றத்தினுடைய பவர் என்பது அந்த உத்தரவை உறுதி செய்ய முடியும், அந்த உத்தரவை மாற்றி அமைக்க முடியும், அந்த உத்தரவு இல்லாத நிலையது என்று என்ன செய்யலாம் அறிவிக்க முடியும், இந்த வேலைகளை செய்யலாம். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன ஆறு டி, இந்த ஆறு டிய பொறுத்தவரையில என்னொன்னு அந்த ஆறு சி வந்து நீங்க அந்த அப்பீலுக்கு வந்து வித்தின் எ மந்த் அது ரொம்ப முக்கியமானது, அந்த ஆர்டர் கிடைத்ததுல இருந்து ஒரு மாதத்திற்குள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த இதை இது பண்ணலாம். இந்த ஆறு டிய பொறுத்தவரையில இந்த அவார்டு கொடுக்குறாரு யாரு, நம்ம கன்ஃபிஸ்கேஷன் ஆர்டர் போடக்கூடிய இந்த இது வந்து வேற எந்த நீதிமன்றமும் என்ன செய்ய முடியாதுன்னா எங்கேயே வந்து அதை அதுக்கு முன்னால அந்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னால அதை போய் என்ன செய்ய முடியாது, தடையெல்லாம் பண்ணி வாங்க முடியாது. அதே போல ஆறு இ சிக்ஸ் இ பிரிவு ஆறு இ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா செக்ஷன் சிக்ஸ் ஏ படி மாவட்ட ஆட்சியரனுடைய பறிமுதல் உத்தரவு, செக்ஷன் சி ஆறு சியின் படி உரிய நீதித்துறை அலுவலரிடம் மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும். அது மேல்முறையீடு தான், அப்பீல் தான் பண்ண முடியும். வேற எந்த கோர்ட்டோ எந்த ட்ரிபியூனலோ வேற எந்த அத்தாரிட்டியோ என்ன செய்ய முடியாது, இதுக்குள்ளால இறங்கி மூக்க நுழைச்சி இதுக்கு ஸ்டே இது மாதிரி எதுவும் கொடுக்க முடியாது. அந்த சிக்ஸ் இ வந்து பார் ஆப் ஜூரிஸ்டிக்ஷன் இன் சர்டன் கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆறு ஏஎன் படி கிடைத்த அந்த ஆர்டரை அந்த அவார்டு அதுக்கு எதிராக சிக்ஸ் சி படிதான் அவங்க அப்பீல் தான் போக முடியுமே தவிர வேற எந்த வகையிலையும் இது போக முடியாது. இந்த அடிப்படையில் நமக்கு ரொம்ப முக்கியமா அந்த பிரிவு மூன்றுக்கு அடுத்தால பிரிவு ஆறு ஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கன்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொல்கிறது என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சியர் என்பவர் அந்த தனக்கு கீழ் யாரையாவது அவரை வந்து ஆத்தரைஸ் பண்ணலாம், அப்படி ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட அந்த நபர் இந்த இது குறித்து கன்ஃபிஸ்கேட் பண்ண பொருட்கள் குறித்த விவரத்தை அவருக்கு தெரிவித்து தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியரனுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த பொருளை பறிமுதல் செய்யலாம். அந்த பொருளை மட்டுமல்ல பொருள் கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் விலங்குகள் இவற்றையும் பறிமுதல் செய்யலாம். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அழிந்து போகும் நிலையில் இருந்தால் கட்டுப்படுத்தப்பட்ட விலை கண்ட்ரோல்டு பிரைஸ்ல அதை வித்து கணக்கில் சேர்க்கலாம், ஆர் அதர்வைஸ் பொது ஏலத்துல விட்டு கணக்கில் கொண்டு வரலாம். அதன் பிறகு இந்த வாகனம் அல்லது அந்த விலங்கு இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் அத்தியாவசிய பண்டத்தை கொண்டு வர பயன்படுத்தப்பட்ட இந்த வாகனம் அல்லது அந்த விலங்கு இவைகளை அதனுடைய விலைக்கு மதிப்புக்கு ஈடாக அந்த விலை மதிப்புக்கு மேல கொடுக்க வாங்கிடக்கூடாது, அந்த விலை மதிப்புக்கு ஈடான தொகையை வாங்கி கொண்டு அதை என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அது போல அந்த ரொம்ப முக்கியமா அதுல இருக்கக்கூடியது ஆறு சி. இந்த ஆறு சியை பொறுத்தவரையில ஆறு ஏயினுடைய பிரிவு ஆறு ஏயின் அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு அரசு அறிவித்துள்ள அரசு நிர்ணயித்துள்ள ஜுடிஷியல் அந்த அமைப்பு நீதித்துறை நடுவர்களிடம்தான் அதை அது பண்ண முடியும். ஆறு இ என்ன சொல்லுதுன்னா இந்த ஆறு ஏயின் படி கிடைத்த உத்தரவு அந்த இதற்கு எதிராக ஆறு சியின் அடிப்படையில் மேல்முறையீடு தான் செய்ய முடியுமே தவிர வேறு எந்த நீதிமன்றமோ தீர்ப்பாயங்களோ அதிகார அமைப்புகளோ இந்த ஆறு ஏயின் அடிப்படையில் உள்ள அந்த உத்தரவை ரத்து செய்வதற்கோ எந்த இதுவும் இது பண்ண முடியாது.
அதே போல இந்த அத்தியாவசிய பொருட்கள் வைத்திருப்பதை, இந்த அத்தியாவசிய பொருட்கள் யாருக்காவது கொடுக்கப்படுவதை, அந்த 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 எசன்சியல் கமாடிட்டியை டிஸ்போசல் பண்றத, அதை ரிலீஸ் பண்றது, இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்றத வழங்குவதற்கு எந்த வகையிலையும் என்ன செய்ய முடியாது, அந்த வேற எந்த அமைப்புக்கும் நீ அதிகாரம் கிடையாது என்பதை பிரிவு 6E சொல்லுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 வந்து தண்டனை குறித்து சொல்லுது. இந்த தண்டனைகளை பொறுத்தவரையில என்ன இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தகவல்கள் அத்தியாவசிய பண்டங்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்கள் அல்லது இந்த எசன்சியல் கமாடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இவைகள் குறித்த தகவல்கள், புள்ளி விவரங்கள் மற்றும் ஆய்வின் போது உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் இருந்தால் அந்த அந்த டீம் கிட்ட அவங்க உரிய முறையில கேட்கறதுக்கு அந்த தகவல்களை கொடுக்காமல் இருந்தால் ஓராண்டு வரையிலும் சிறை தண்டனை கொடுக்க முடியும் அல்லது அபராதம் விதிக்க முடியும், ரெண்டும் சேர்த்து கொடுக்க முடியும். அதே போல வேறு எந்த வகை விதிமீறலுக்கும், குறிப்பாக அந்த பிரிவு 3 வரக்கூடிய சில விஷயங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்கன்னா 3 குறையாமல் 7 வரை சிறை தண்டனை விதிக்க முடியும், 7 வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். அதே போல மீண்டும் அதே தவறை செய்தால், தொடர்ந்து ஒரு முறை செஞ்சாச்சு தண்டனை தண்டிக்கப்பட்டிருக்கிறார், மீண்டும் அதை தவறை செய்தால் அந்த வியாபாரத்தை, ஏன்னா இது எசன்சியல் கமாடிட்டிஸ் தானே, அந்த வியாபாரத்தை செய்வதை ஒரு குறிப்பிட்ட பகுதியில, எந்த பகுதியில் அவர் வந்து தடுக்கப்படுகிறாரோ அந்த பகுதியில 6 குறையாமல் அவர் அந்த இடத்துல வியாபாரம் செய்வதை தடை செய்ய முடியும். இந்த வகையில வந்து இந்த பெனால்டிஸ பார்க்கலாம். மேக்சிமம் வந்து 7 என்பது ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு இதுல இது. குறைந்தபட்சம் விதிமீறல்களுக்கு 3 குறையாமல், மினிமம் பனிஷ்மெண்ட் 3, அதிகமான பனிஷ்மெண்ட் வந்து 7 இருக்குது. அதே போல அவரை வந்து அதுல 6 குறையாம அந்த பகுதியில வந்து என்ன செய்யலாம், அந்த தொடர்ந்து விதிமீறலை செய்யக்கூடிய அந்த நபரை அந்த இடத்துல வியாபாரம் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, இந்த அபராதம் இது மாதிரி இந்த தண்ட தொகைகளை வசூல் செய்யறது எப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, லேண்ட் ரெவென்யூ அந்த நில வருவாய் முறையின் அடிப்படையில இதை வசூல் செய்ய முடியும். இந்த வசூல் செய்யக்கூடிய இந்த அபராதத்திற்கு 15% வட்டி விதிக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அதாவது எசன்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் படி விதிக்கக்கூடிய அபராதங்களுக்கு, இந்த அபராதங்களை வசூல் செய்யும் போது அபராதத்தை கெட்டாத நபர்கள் மீது வட்டி வசூலிக்க முடியுமானா, 15% வட்டி விதிக்க முடியும். அதே போல இந்த சட்டத்துல வந்து தவறான தகவல்களை, இந்த பிரிவு 3 சில விஷயங்களுக்கு வந்து தவறான தகவல்களை வழங்குகின்ற நபர்களுக்கு 5 வரைக்கும் என்ன செய்யலாம்னா தண்டனை கொடுக்க முடியும். சோ இந்த அடிப்படையில் தண்டனை என்பது 7, இந்த தவறான தகவல் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து 9 பிரிவிலையும் அதை ரெண்டையும் சேர்த்து சொல்லி வந்திருக்கிறாங்க. செக்ஷன் 7A வந்து அபராத தொகைக்கு 15% வட்டி வழங்க வகை செய்யப்பட்டிருக்கிறது. அதை சில சட்டங்கள்ல அபராதம் விதிப்பாங்களே தவிர ஆனா அதுக்கு வட்டி கொடுப்பாங்க விதிக்க முடியுமான்னா கிடையாது. ஆனா இதுல வந்து அதுக்கு 15% இன்ட்ரெஸ்ட் அதுல போட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ பொறுத்தவரையில இந்த சட்டத்திற்கு எதிராக குற்றம் செய்கின்ற, இல்லைன்னா அதுக்கு எதிராக நடவடிக்கை செய்கின்ற, அதற்காக செயல்படுகின்ற இந்த நிறுவனங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த நிறுவனங்களினுடைய இன்சார்ஜ், அதனுடைய அவருக்கு அதிகாரப்படுத்தப்பட்ட நபர், அவர் வந்து அந்த தண்டனைக்கோ இல்லைன்னா அதனுடைய இதுகளுக்கோ உள்ளாவார். இந்த சட்டத்தின் கீழ் வரக்கூடிய அனைத்து குற்றங்களும் புலன்கொள்ளத்தக்க குற்றங்கள், காக்னிசபிள் அஃபென்ஸ், அது 10A சொல்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நிறுவனம் இந்த தவறை செய்கிறது, இந்த நிறுவனம் வந்து இந்த தவறை செய்து இந்த நிறுவனத்திற்கு தண்டனை விதிக்கிறாங்க இல்லைன்னா அந்த நிறுவனத்துக்கு அபராதம் விதிக்கிறாங்க, இந்த செய்தியை இந்த மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ரொவிஷன் அதுல இருக்குது, பிரிவு 10B. அதாவது நீதிமன்றத்திற்கு அந்த தவறு செய்யக்கூடிய, அந்த தவறு இழைக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பெயர், அது எந்த ஊர்ல வியாபாரம் அதை பிசினஸ் நடத்துது, அதை எந்த பகுதியில் அது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அது எந்த அடிப்படையில் அது கன்வெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தை செய்தித்தாளில் மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்.
அந்த தெரிவிப்பதற்கான அந்த செலவை அந்த நிறுவனத்தினுடைய கணக்கிலேயே கொண்டுட்டு வரணும். ஒருவேளை அந்த நிறுவனம் வந்து தண்டிக்கப்பட்டு விட்டது, ஆனா அதுக்கு அப்பீல் பண்றதுக்குன்னு கால அவகாசம் இருக்குது. அந்த அப்பீல் பண்ணக்கூடிய கால அவகாசம் வரையிலும் இந்த செய்தியை என்ன செய்யக்கூடாது, வெளியிடக்கூடாது. ஒருவேளை அந்த மேல்முறையீடுக்கான அனுமதிக்கப்பட்ட காலம் இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பப்ளிகேஷன் வந்து ப்ரீமெச்சூர் பப்ளிகேஷனாட்டு மாறிடும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த வெளியீட்டு கட்டணம் இவ்வாறு நம்ம வந்து அந்த நிறுவனம் குறித்த செய்தியை ஒரு விளம்பரத்தை வந்து செய்தித்தாள போடும்போது அதை எப்படி இது பண்ணணும்னா நீதிமன்ற அபராத தொகை வசூல் செய்வது போன்றே வசூல் செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது இதுல என்ன செஞ்சிடும், இதுல வந்து நமக்கு வந்து அரியஸ் அந்த இதுகளை இது பண்றதுக்கு வந்து 15% இன்ட்ரெஸ்ட் வந்துருது, அதே மாதிரி இந்த இதுல கொண்டு வந்துடலாம். அடுத்து இதுல ஒரு முக்கியமான ஒரு பிரிவு 10(10)(c), இதுல என்னன்னா குற்றவாளி மனநிலை எண்ணம், presumption of culpable mental state. இந்த நீதிமன்றம் யார் இந்த தவறை இழைத்திருக்கிறார்களோ அந்த தவறை இழைத்தவர்களுக்கு அந்த சட்டத்திற்கு விரோதமாக இந்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்திற்கு விரோதமான முறையில் இவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள், இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அதில் எப்படின்னா அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு இருந்தது, அந்த மோட்டிவ் அவங்களுக்கு இருந்தது, அந்த நாலேஜ் ஆஃப் எ ஃபேக்ட் அண்ட் பிலீஃப் அவங்களுக்கு இருந்தது, ரீசன் டு பிலீஃப் ஃபேக்ட் அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில அவங்களுக்கு இருந்தது என்பதை நீதிமன்றம் ப்ரிசியூம் பண்ணிக்கும். அந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட், அந்த குற்றவாளி மனநிலை எண்ணம், இந்த குற்றவாளி மனநிலை எண்ணம் என்பது ப்ரிசம்ஷன். ஸோ அப்ப இந்த ப்ரிசம்ஷன் வந்து இருக்கிறதுனால பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யாரு, ஏன்னா இப்படி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாரு அந்த அதை சார்ஜை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க தான். அந்த அடிப்படையில் 10(c) ஒரு அதுல ஒரு டாக்டரின் ஆஃப் பிரின்சிபிள் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஒரு கொள்கை அதுல இருக்குது. இந்த கொள்கை வந்து சில நேரங்களில் இப்படி கூட கேட்கலாம், இந்த பிரிசம்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட் அசோசியேட்டட் வித் 2-3 சட்டங்களை சொல்லி சொல்லலாம். அப்ப அதுல வந்து நம்ம வந்து இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருந்துச்சுன்னா நாம அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப செக்ஷன் 10(c) ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த பிரிசம்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட் வந்து அது நீதிமன்றம் அப்படிதான் ப்ரிசியூம் பண்ணும். அவங்களுக்கு வந்து அந்த இன்டென்ஷன் இருந்தது, அந்த மோட்டிவ் இருந்தது, அந்த நாலேஜ் இருந்தது, அந்த ரீசன் இருந்தது அப்படிங்கறதை தெரிய இது பண்ணது, அது அதே ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த பிரிசம்ஷன் வந்து உடைக்கணும்னா யார் அதை குற்றப்படுத்தி இருக்கிறார்களோ, யார் மீது அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மீதுதான். அதுக்கு பிறகு இந்த சட்டத்தின்படியான ஒரு புகாரை, இந்த சட்டத்தின் புகாரிலான ஒரு புலன் கொள்ளும் இந்த குற்றத்தை எப்படி பண்ண முடியும்னா யாராவது ஒரு நபர், இல்லைன்னா ஒரு பொது ஊழியர் பப்ளிக் சர்வன்ட், இல்லைன்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபர், இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நுகர்வோர் அமைப்பு, இவர்களிடம் யாராவது ஒருவரிடம் பெறாமல், எழுத்து மூலமான அறிக்கை பெறாமல் எந்த நீதிமன்றமும் காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது. இதுதான் இந்த சட்டத்தின் அடிப்படையில 11 அந்த காக்னைசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் வந்து எழுத்து மூலமான அறிக்கை யாரிடம் இருந்தென்றால் ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கணும், ஆர் அதர்வைஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபரா இருக்கணும், ஆர் அதர்வைஸ் அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கன்சியூமர் அசோசியேஷனாக இருக்க வேண்டும். இவர்களிடமிருந்து யாராவது ஒரு நபரிடமிருந்து பெறாமல், எழுத்து மூலமான அறிக்கை பெறாமல் எந்த நீதிமன்றத்திலும் இதை வந்து காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது என்பதை பிரிவு 11 சொல்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இந்த நீதிமன்றங்களுக்கு, அதாவது இந்த அரசு அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள அடிப்படையில் ஏதாவது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இவங்களுடைய அந்த கோர்ட்ல வந்து இவங்க நம்ம CRPC 29 படிதான், அதுல இருக்கிறது மாதிரி நமக்கு இந்த ஃபைன் அமௌண்ட் தண்டத்தொகை விதிப்பதற்கும் அந்த சிறை தண்டனை விதிப்பதற்கும் இவங்களுக்கு அந்த அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அந்த ஃபைன் கொடுக்கறதுல வந்து 5,000 வரைக்கும் பிரிவு 3 இருக்கக்கூடிய எந்தெந்த சங்கடங்கள் இருக்கிறதோ அவைகளுக்கு உட்பட்ட குற்றங்களுக்கு, அவைகளுக்கு உட்பட்ட
அந்த மீறுதல்களுக்கு 5000 வரைக்கும் விதிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்த கேஸ் எப்படி நடத்தணும்னா சம்மரி ட்ரையல் தான். இது வந்து இவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு உள்ளாடி இதை என்ன செய்ய முடியும்னா சுருக்க முறையில விசாரணை செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய அந்த சிசி கேஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து சம்மரி ட்ரையல் கேசஸ் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12B, நம்ம ஏற்கனவே 6C 6E நம்ம பார்த்திருந்திருக்கிறோம். இந்த பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இன் சர்டன் கேசஸ், அதாவது 6A இன் படி வரக்கூடிய அந்த ஆர்டருக்கு வந்து வேற எந்த கோர்ட்டும், 6C இன் படி அவங்க வந்து அப்பீல் தான் போக முடியுமே தவிர வேற எதுவும் போக முடியாது. அதே மாதிரி 12B ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தோ, இந்த சட்டத்தின்படி மத்திய மாநில அரசுகளை எதிர்த்தோ, அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பணி செய்யக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட்களுக்கு எதிராக எந்த ஒரு உரிமையியல் நீதிமன்றமும் ஒருத்து கட்டளையோ உத்தரவுகளையோ பிறப்பிக்க முடியாது. அது 6E 12B சேர்ந்த ஒரு ரெண்டுக்கும் தொடர்புடைய ஒரு இது. ஆனா 6E வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 6A அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு, 6A படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு 6E படி அப்பீல் தான் போக முடியுமே தவிர, அந்த உத்தரவுக்கு எதிராக எந்த நீதிமன்றமும் தீர்ப்பாயமும் எந்த அதிகார அமைப்பும் அந்த எசென்சியல் கமாடிட்டிஸினுடைய பொசிஷனுக்கோ, அதனுடைய டெலிவரிக்கோ, அதனுடைய டிஸ்போசலுக்கோ, அதனுடைய ரிலீஸுக்கோ, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனுக்கோ உத்தரவு வழங்க முடியாது. அதே நேரம் 12B பொறுத்தவரையில எந்த நீதிமன்றமும், எந்த ஒரு உரிமையியல் நீதிமன்றமும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற மத்திய அரசுக்கு எதிராகவோ, மாநில அரசுகளுக்கு எதிராகவோ, பொது ஊழியருக்கு எதிராகவோ உறுத்து கட்டளையோ அல்லது உத்தரவுகளோ பிறப்பிக்க முடியாது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிந்து கொள்ள வேணும். அடுத்து செக்ஷன் 414 வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இது வந்து அந்த பிரிசம்ஷன் ஆஃப் அந்த கல்பபிள் மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 10C சொல்லி இருக்குது. அதுல வந்து இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஷால் பி ஆன் தி அக்யூஸ்ட் தான். இதுல வந்து ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அவர் வந்து என்னுடைய என்னுடைய அந்த பொருள் என் கையில இருந்தது எப்படி, என்னுடைய கையில இருந்தது வித்தவுட் லாஃபுல் அத்தாரிட்டி இல்லைன்னா வித்தவுட் எ பெர்மிட், வித்தவுட் எ லைசன்ஸ், ஆர் வித்தவுட் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ், இந்த அடிப்படையில இருக்கக்கூடிய ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள், இந்த பொருள் எனக்கிட்ட வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அது ஒரு போர்க்காலம் அல்லது ஃபமைன் காலம் அல்லனா ஒரு கலாமிட்டி, நேச்சுரல் கலாமிட்டி இந்த காலகட்டங்கள்ல தவிர மீதி நேரங்கள்ல வச்சிருக்கலாம். ஆனா அந்த நேரங்கள்ல வச்சிருந்தா அந்த இதனுடைய இதை ஒரு நிரூபிக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. அதே போல என் கையில வந்து நான் வச்சிருக்கக்கூடிய இந்த இம்போசிங் ஸ்டாக் லிமிட் என்பது வந்து எனக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை விட மீறல்ல, எனக்கு அந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்குள்ளதான் இருக்குது அல்லனா என்னுடைய எக்ஸ்போர்ட் டிமாண்டுக்கு உள்ளதான் இருக்குது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பும் இவர்கிட்டதான் இருக்குது. அதே போல இந்த விலைவாசி என்பது சந்தையில் அந்த ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸுக்கு வந்து 100% விலை உயர்வு என்பது கடந்த 12 மாதங்களிலோ இல்லைன்னா கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி விலையிலோ எந்த 100% விலை உயர்வு எடுத்துட்டு வரல, நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸுக்கு வந்து 50% விலை உயர்வு எடுத்துக்கொள்ளவில்லை என்பதையெல்லாம் சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லாமே இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷால் பி ஆன் தி அக்யூஸ்ட் தான். அப்ப அதுதான் 14 சொல்லுது. அடுத்து வழக்கம் போல 15th பிரிவு இந்த குட் ஃபெய்த்ல, எப்பவுமே நம்ம இந்த குட் ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற அதிகாரிகளுக்கு, அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக, அரசுக்கு எதிராக நாம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த குட் ஃபெய்த் அப்படின்றது இருக்குது. அந்த குட் ஃபெய்த் வந்து எதுல வரும் அப்படின்னா, நாம பார்த்திருந்திருப்போம் அந்த தகுதி எனக்கு இருந்தது அப்படின்னா நான் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னா நான் குட் ஃபெய்த்ல செஞ்சேன்னு சொல்ல முடியாது. நான் அந்த பொது ஊழியராக இல்லைன்னா நான் அந்த குட் ஃபெய்த்தை இது பண்ண முடியாது இதுல. அப்ப இந்த குட் ஃபெய்த்ல செய்யப்படக்கூடிய அந்த வேலைகளுக்கு, அந்த பணிகளுக்கு பாதுகாப்பு உள்ளது பிரிவு 15 மூலம். அதே போல ப்ராசிக்யூஷன் இவங்களுக்கு மேல, பப்ளிக் சர்வன்ஸ் இவங்க வேணும் நீ சில நேரம் தப்பா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க அந்த அக்யூஸ்ட் இல்லைன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அவரு இது பண்ணாருன்னா, இந்த அதாவது அதுல அந்த பிரிவு 3 கீழே வரக்கூடியதுலதான் முக்கியமா நம்ம பாக்குறது. அதுல வந்து ஒரு பொது ஊழியர் தவறான முறையில் இருந்தாரு, அதனால அவருக்கு மேல நான் வழக்கு போடணும்னு சொன்னா ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணும். மத்திய அரசு அல்லது மாநில அரசு ஊழியராக அவர் இருந்தார் என்றால் அந்த உரிய அரசுகளிடம் ப்ரீவியஸ் சாங்ஷன், அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு மேல போடணும், ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணுங்கிறத சொல்றது 15A. இந்த அடிப்படையில் இந்த சட்டம்
சில கருத்துக்களோடு சில தகவல்களோடு சில விவரங்களோடு நம்ம இதுல இருக்குது. இந்த அடிப்படையில் 16வது பிரிவு இது ஒரு ஆர்டினன்ஸா தான் கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டினன்ஸ் ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸை பொறுத்தவரையில இது அந்த சட்டம் ஆரம்பத்துல வரும்போது ஒரு அவசர சட்டமாக பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகு பாராளுமன்றத்திலேயே அங்கேயும் ஒப்புதல் வாங்கி இது சட்டமாக மாற்றப்பட்டது. இந்த எசன்சியல் கமாடிட்டி ஆர்டினன்ஸ் 1955 தான் இதுல இது பண்ணப்படுது. மோரார்லஸ் அது 20-21 ஆண்டு தடவைக்கு மேல் இந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்டவணை என்று சொல்லக்கூடிய ஷெட்யூல், அதுல வந்து 8 ஐட்டம்ஸ் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரம் இதை கூட கேட்கலாம், அந்த ஷெட்யூல் எத்தனை இருக்குது, அதுல எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஷெட்யூல் எந்த சட்ட திருத்தத்தின்படி உள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படி பார்க்கும்போது 2006 சட்ட திருத்தத்தின் மூலம் இது உருவாக்கப்பட்டது. அதுல என்னதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல் அட்டவணையில அதுல முதல்ல இருக்கிறது ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் என்பது என்ன, அந்த ட்ரக்ஸ்னா என்னது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 என்னுடைய பிரிவு 3P சொல்லப்பட்ட அந்த ட்ரக்ஸ் மருந்துகள். மருந்துகள் வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ். அதே போல ஃபெர்டிலைசர்ஸ் உரங்கள், கனிம உரங்கள், கரிம உரங்கள், கலப்பு உரங்கள், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் மிக்சர். இந்த உரங்கள் ஒன்னு ட்ரக்ஸ், அடுத்து உரங்கள், மருந்துகள், உரங்கள், அடுத்து ஃபுட் ஸ்டெப்ஸ் இன்க்ளூடிங் எடிபிள் ஆயில் சீட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், உணவு பொருட்கள் அதாவது எண்ணெய் வித்துக்கள், உண்ணக்கூடிய எண்ணெய் வித்துக்கள். இப்ப நிலக்கடலை இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, இதெல்லாம் எண்ணெய் ஆயில் சீட்ஸ் தான். இதெல்லாம் வந்து அதுக்குள்ளான அந்த எசென்சியல் கமாடிட்டிஸுக்குள்ளால இருக்குது ஆயில்ஸ் எண்ணெய்கள். அடுத்து ஹேங்கியான், ஹேங்கியான் அப்படிங்கிறது வந்து அந்த காட்டன்ல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த ஆரம்ப நிலை அந்த நூல். இதுவும் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, எசென்சியல் கமாடிட்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஆடை நெய்வதற்கு இந்த நூல்கள் அதிகமா தேவை. பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதுவும் எசென்சியல் கமாடிட்டிஸ். ராஜூட், அந்த ராஜூட் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல். அடுத்தது ஹெச்ஐ ஜூட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா அந்த ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி ஜூட் டெக்ஸ்டைல்ஸ், சில நேரங்கள்ல அந்த ஜவுளித்துறை பயன்பாட்டுக்கான அந்த சணல், அந்த இதுகளும் எசென்சியல் கமாடிட்டிஸ் தான். அடுத்து 7வதுல வந்து 4 ஐட்டம் இருக்குது, சீட்ஸ் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் உணவு பயிர்களினுடைய விதைகள். அதே போல பழங்களினுடைய விதைகள், காய்கறிகளுடைய விதைகள் எசென்சியல் கமாடிட்டிஸ். ஸோ அப்ப இந்த கான்செப்ட்ல ஏதாவது ஒரு கேள்வியை கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷனோட கேட்டாங்கன்னா கூட இந்த சென்ஸ் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஒரு உணவு பயிரினுடைய, ஒரு பழப்பயிரினுடைய, ஒரு காய்கறியினுடைய விதை என்பது எசென்சியல் கமாடிட்டிஸ் என்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். அதே போல கேட்டில் ஃபாடர், கால்நடை தீவனங்களுக்கான விதைகள், எந்தெந்த பொருள் எல்லாம் கால்நடை தீவனங்களாக பயன்படுத்தப்படுமோ அந்த இதுகளினுடைய விதைகளும் எசென்சியல் கமாடிட்டிஸ் தான். ஜூட் சீடு சணல் விதை எசென்சியல் கமாடிட்டி. காட்டன் சீடு எசென்சியல் கமாடிட்டி. இந்த காட்டன் சீடு வந்து இந்த சீடு எசென்சியல் கமாடிட்டியா 2010 கொண்டு வந்தாங்க, ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க. இப்ப ரீசன்ட் டெவலப்மெண்ட்ல என்ன அப்படின்னா, 8வது இது மாஸ்கும் ஹேண்ட் சானிடைசர்ஸ். மாஸ்க்ல என்ன மாஸ்க் அப்படின்னு சொன்னா 2-ply and 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க்கும் N95 மாஸ்க்கும் அந்த முகக்கவசங்கள், முகக்கவசமும் கை கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட் சானிடைசர்ஸும் அது வந்து சென்ற ஆண்டு உள்ள திருத்தத்தின் மூலம் 2020 கொண்டு வரப்பட்டது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறவங்க, இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது வந்து ப்ராக்டிஸ் ஓரியன்டா இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. இதுல சிலவங்க இந்த ஸ்பெஷல் கேஸ் நடத்துறவங்க, எசென்சியல் கமாடிட்டிஸ் கோர்ட்டுக்கு போறவங்க, இது ரிலேட்டடான கேஸ் நடத்துறவங்களுக்கு இது ப்ராக்டிஸுக்கு பயன்படுமா இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுடைய வழக்கறிஞர் சமூகத்தில் இந்த மாதிரிப்பட்ட சட்டங்கள் அதிகமாக பரீட்சைகளுக்கும் நம்மளுடைய அந்த தேர்வு ஜுடிஷியல் எக்ஸாம் இந்த ஏபிபி எக்ஸாம், ஒருவேளை இந்த இது தொடர்புடைய நிறுவனங்களில் நாம் எதுக்காவது போகும்போது இன்டர்வியூஸ்க்கு தேவைப்படக்கூடிய மேட்டர்ஸ் இது. ஏன்னா அந்த இன்டர்வியூஸ்ல வந்து கம்பெனிஸை பொறுத்த வரையில இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரையில் இந்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஃபுட் ஸ்டெப்ஸ், காட்டன், அந்த ஃபாடர்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ரிலேட்டடா தான் எங்கேயாவது இருக்கும். அப்ப அந்த நிறுவனங்கள் அனைத்தும் அதுக்குள்ள இருக்கும். அதனால அவங்க என்ன செய்வாங்க, இது மாதிரிப்பட்ட கேள்விகளை நம்ம கிட்ட கேட்பாங்க.
சோ இந்த தேர்வு அடிப்படையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த சட்டத்தினுடைய கருத்துக்களை முதல்ல உள்வாங்கிக்குங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சட்டம். பிரிவு 3 பிரிவு 6 சீரீஸ் இதை ரெண்டையும் நல்லா தரவா படிச்சுக்கிட்டீங்கனாலே, அடுத்தது ஷெட்யூல் இவ்வளவு நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் உங்க கைக்குள்ளால வந்துடும். அந்த வகையில் இந்த ஈசி ஆக்ட நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இது பிரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் போகலாம். இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம்னு நினைக்கிறேன். சார் சொல்லுங்க. சார் இது ஒன்லி இந்த எசென்சியல் கமோடிட்டி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1981 இருக்குல்லங்க சார், அதுவும் அதுக்கும் இது ஒன்னும் ரிலேட்டடா இருக்காங்க சார்? இல்ல, அதாவது வந்து அந்த இதுல நிறைய சட்டங்கள், இதோட தொடர்புடைய சட்டங்கள் நமக்கு வந்து இருக்குது. அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட பொறுத்தவரையில சரிங்க சார், அது வந்து சில அது அதுலயே பாத்துறீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சில சிறப்பு வகைகள் அதை எப்படி அதை இது பண்ணணும் அப்படிங்கிற தகவல்ல தான் அதுல இது பண்ணி இருந்திருக்காங்க. மற்றபடி இதுல அது இதுல இருக்குறது தான் அதுல வருது. ஓகே ஓகே. ஏனா ஆஃபென்சஸ் ட்ரைபல் பை ஸ்பெஷல் கோர்ட் அப்படினால ஸ்பெஷல் கோர்ட் அது வந்து ஆமா அது வந்து அது அதுக்காக உருவாக்குனது தான். ஓகே. இப்போ இதுல என்ன இதுல நீங்க பாத்தீங்க இந்த இந்த கோர்ட்டுக்கு இதுக்கு இந்த ஆக்ட்க்கு அப்ளை ஆகாது இல்லங்க சார்? இல்ல இல்ல, இது அதாவது நீங்க எப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு வந்து சில ஒவ்வொரு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் தான் இதுல சொல்லி இருக்கிறான். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து பவர் என்ன? சிஆர்பிசி 29 படி அவருக்கு வந்து 5,000 மூணு வருஷம் தான் கொடுக்க முடியும். இதுல சில நேரங்கள்ல இதுல பாத்தீங்கன்னா 5 இருக்குது, 7 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட இவைகளை வந்து சரியா எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்னொன்னு, இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட பொறுத்தவரையில அதுல இந்த பிளாக் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, இந்த பதுக்கல், இந்த பதுக்கல் இதோட தொடர்ந்து நிறைய சங்கடங்கள் எல்லாம் வரும். அப்ப அதுல வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த பேரண்ட் ஆக்ட்ல ஏதாவது இந்த கொடுக்கக்கூடிய சில எக்ஸ்ட்ரா விளக்கங்கள், அதே போல வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து இதுல வரும், அது செக்ஷன் 12AA நினைக்கிறேன். அதுல வந்து இது எப்படி அந்த ஸ்பெஷல் கோர்ட்டை கான்ஸ்டியூட் பண்றது, அந்த ஸ்பெஷல் கோர்ட்டினுடைய தன்மை என்னது, அதை அது வந்து ஹைகோர்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அதுல வரும். சரிங்க சார். ஆமா, அது இதோட தொடர்புடையதுதான். அத பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷன் 6A செக்ஷன் 6C இதுலாம் பார்த்தது அதுல தெளிவா இருக்காது சில நேரங்கள்ல. அதை இதை என்ன பண்ணுவாங்கன்னா யாரு ஜுடிஷியல் அத்தாரிட்டினா யாரு அப்படிங்கிற சில விளக்கங்களை கொடுத்து கொண்டுட்டு வருவாங்க. சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஈஸ் கூட்ட பத்தி தெளிவா சொல்லுங்க சார். ரொம்ப நன்றி சார். ஈஸ் கூட்ட ஆமா அசாசே தமிழ் சார், இதுக்குள்ள எல்லா விஷயமும் அடங்கிடுச்சு சார். ரொம்ப நன்றி சார். சார் சரியா கேக்கல. சார் சார் தமிழ் வணக்கம் சார். அப்புறம் கடைசியா கேளுங்க சார், உங்க சார் க்ளோஸ் பண்ணி. இல்ல எனக்கு அந்த சார் கேட்டது தெரியல. என்னன்னா இப்ப அந்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் 9 பாத்தீங்கன்னா அந்த தவற ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 5 வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொடுக்க முடியாது. அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இது மாதிரிப்பட்ட டிஸ்கிரிபென்சிஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு நமக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து அப்ப இது பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அந்த அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் இதுக்கான ஸ்பெஷலி டிசைன்டு கோர்ட்ஸ் இதை வந்து யார் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல சொல்லக்கூடியதுதான் அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட்ல வரும். அத அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல வந்து அஃபென்சஸ் எப்படி ட்ரையல் பண்றதுங்கிறது மாதிரிப்பட்ட விவரங்கள் அது வந்து கொஞ்சம் நான் அந்த ப்ராக்டிஸ் ஓரியன்டா இருக்கிறது இருந்துச்சுன்னா அந்த கேள்விகளுக்கு நான் அப்படி கொண்டுட்டு போயிருந்திருப்பேன். இது வந்து கொஞ்சம் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி கொண்டு போனேன்.
அந்த அடிப்படையில ஒருவேளை அந்த தகவல் உங்களுக்கு சரியான முறையில வந்து சேரல அப்படின்னா உள்ளவாறே வருத்தப்படுறது. வேற ஏதாவது சார் இதுல நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்டிக் ட்ரக்ஸ் அதெல்லாம் வந்துருமாங்க சார் அந்த ட்ரக்ஸ் எல்லாம்? இல்ல இல்ல அது வேற, அது வேற, அது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் எல்லாம் தனி வேற, அது அது வேற, இது அது இன்னொரு இதுல வரவே செய்யும். இது பியூர்லி இது வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ். ஒரு மனிதன் சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான உணவுக்கும் அவனுடைய தொழிலுக்கும் தொடர்புடைய அத்தியாவசிய பொருட்களை கட்டுப்படுத்துவது, அதனுடைய உற்பத்தி, அதனுடைய விநியோகம், அதனுடைய பகிர்வை கட்டுப்படுத்துவதற்காக சாதாரண மக்களுக்கான இதுதான் இது. அதனால அது வேற, அது வந்து ட்ரக்ஸ் சைக்கோட்ரோபிக், அதாவது வந்து போதைப் பொருட்கள் மற்றும் மனோவியல் பொருட்கள் வாங்க, போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்கள், அது இதுல வரவே செய்யாது. எசென்சியல் கமாடிட்டிஸ்குள்ள அது அடங்கவே செய்யாது. அது வேற, இது வேற சார். அது கூட உங்களுடைய அந்த வகுப்புல தெளிவுபடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், வணக்கம் சார். சார், ட்ரக்ஸ் சொல்லிட்டு ஷெட்யூல்ல கொடுத்துருக்காங்கல்ல சார், அப்படி இருக்க பட்சத்துல இப்ப கோவிட்காக ரெம்டிசிவியர் அந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் வந்துட்டு தட்டுப்பாடு இருக்கும் போது சார், இப்ப இந்த ஈசி ஆக்ட்ல கொண்டு வந்து பண்ண முடியுமா சார்? அது பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட். இதுல நம்ம வந்து இதுல டிஸ்கஸ் பண்றது, ஏன்னா ரெம்டெசிவியர் இப்ப ஈவன் கோவிஷீல்டு கோவாக்சின் இந்த மாதிரிப்பட்ட வேக்சின்ஸ் கூட இதுக்குள்ள நினைச்ச முடியல, உள்ள கொண்டு வர முடியல. அது வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசி. ஏன்னா அது வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு வேணும் அப்படிங்கிறது கருதப்பட்டால் அந்த செக்ஷன் 3B அந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டுக்குள்ளால வந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்க வந்துடும். இதுக்குள்ள கொண்டு வரணும்ன்றது வேண்டாம். அந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940க்குள்ளால நீங்க சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன செஞ்சிடும், அது இந்த இதுல வந்துடும். ஓகே சார். அன்னைக்கு ஒரு 12 to 1:15 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா பாத்துடலாம் அப்படின்னு பாத்தேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. எஸ் சார், எஸ் சார், ரொம்ப எக்ஸலன்ட் செஷன் சார், வண்டர்ஃபுல் செஷன். எஸ் சார், சார் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்களா சார்? நம்ம திருஞான சம்பந்தம் சார். சார் குட் ஈவினிங் சார், க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஹலோ சார், கேக்குறாங்க சார். ஆ சொல்லுங்க சார். ஆ சார் வணக்கம் சார். இன்னைக்கு ஏபிபி சார் அவங்களுடைய லெக்சர் வந்து அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் பத்தி ரொம்ப தெளிவா சிறப்பா இருந்தது. அது இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் ஆக்ட்ல இருக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆக்ட் வந்து அதனுடைய ஹிஸ்டரி, அதை எப்படி வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன நோக்கம் அத்தியாவசிய பொருட்கள் வந்து பதுக்கல், அவங்களுக்கு கரெக்டா அந்த விநியோகம் கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காக அழகா வந்து இது கொண்டு வந்திருக்கிறாங்க. சில டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஆனியன்ல விலை எச்சா விக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இந்த ஆக்டுக்குள்ள கொண்டு வந்து அதை எப்படி அரசாங்கம் கட்டுப்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது அதை வந்து அந்த ஆக்டினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது நம்ம ஈஸியா அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் அந்த 3 அதுக்கப்புறம் அந்த 7 அந்த வந்து ரொம்ப தெளிவா அவர் வந்து நமக்கு எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கரெக்டா வேணும் அப்படிங்கறது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. சார் வந்து இன்னைக்கு அவருடைய அவருக்கே உரிதான அந்த அப்படி ஒரு எப்படின்னு சொன்னீங்கன்னா தனித்திறமையோட மெதுவாகவும் இல்லாம கிளாரிட்டியான உச்சரிப்போட ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுதுங்க சார். நீங்க வந்து எங்களுக்காக சிரத்தை எடுத்து இத ரொம்ப தனி கவனம் கொடுத்து எங்களுக்காக ரொம்ப அற்புதமா இந்த ஆக்டை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நாங்க எங்களுடைய அனைவரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிய திருநெல்வேலி ஏபிபி சார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்க எங்களோட இணைந்து இந்த
சுகுணா லா அகாடமி. சுகுணா லா அகாடமி பற்றி சொல்லணும்னா நமக்கு வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எக்ஸாம், சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம், இதுக்கு எல்லாமே வந்து ஏபிபி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் மூலமாகவும், மூத்த வழக்கறிஞர்கள், மேலும் வந்து சட்ட பேராசிரியர்கள், சிறப்பான சட்ட பேராசிரியர்கள் மூலமா நேரடி வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்து இருக்கக்கூடிய சுகுணா லா அகாடமி இந்த வகுப்பை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறது. அதுக்காக சுரேஷ் சாருக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மேலும் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லாயர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் சார், மேலும் அதனுடைய மெம்பர்ஸ் அனைவருக்கும், திண்டிவனம் புதிய அலைகள் பாலாஜி சார், அவங்களும் நம்மளோட இணைந்து இந்த இதை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. மேலும் இதில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள், தேர்வு எழுத இருக்கக்கூடிய தேர்வாளர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சென்ற வகுப்புல வந்து சார் வந்து மென்டல் ஹெல்த் ஆக்டை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதை உள்வாங்கி அதனுடைய நோட்ஸ் எடுத்து வச்சிருந்ததை 10ஆம் தேதி வந்து இங்க மனநல இந்த மனநல உலக மனநல தினமா அனுசரிச்சாங்க. அப்ப எங்களுடைய சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக லோக்கல் டிவியில பேச சொல்லும் போது சாரோட குறிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை தான் நாங்கள் டிவியில பேசணும். அதுக்காகவும் ஏபிபி சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி. சுரேஷ் சார் நன்றி சார். தேங்க்யூ சார். சார் சுரேஷ் சார், பாலாஜி நன்றி சார். நன்றி சார். Tomorrow also you have the special session with Swaminathan sir, IBC class. நீங்க போய் படிங்க, டவுட் இருந்தா அன்னைக்கு கிளாரிஃபை பண்ண. இது முன்னாடி நான் கேட்டிருக்கோம், பட் இந்த இன்னைக்கு யாருக்குமே மறக்காது அந்த அளவுக்கு. நீங்க பேசுறீங்களா சார், சொல்றீங்களா சார்? சார் கூடுதல் இதுதான். இப்ப அதையும் நான் சேர்த்தே தான் அதுக்குள்ளால கொண்டுட்டு வந்திருந்தேன், ஆனா அவங்க அதை சரியா இது பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா அடுத்த கிளாஸ்ல வந்து இதை ஒரு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா ஒரு பிரீஃப் கொடுத்துக்கிட்டு நான் வேணா அடுத்த கிளாஸ் நான் வந்து அந்த இதை சொல்லிடுறேன். சரி சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அவங்களும் படிக்கட்டும் சார். நீங்க படிக்கணும். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். Thank you, President sir. Thank you, sir. Thank you, Balaji sir. Thank you, Suresh sir. Vanakkam sir. Vanakkam. Nandri.